இன்னைக்கு எல்லாரும் தமிழ் தான் இருக்காங்களா? ஆமாம் ஓகே. ஸோ டில் நவ் ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன டெவாப்ஸ் டூல்ஸ் பார்க்கும்போது, நம்ம டெவாப்ஸ் கான்செப்ட்ஸ்னு பார்க்கும்போது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி அது ரிலேட்டடாக பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பார்த்தோம், வாட்டர் ஃபால் மாடல், அஜைல் மாடல், அதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் அதனால எதுக்கு நம்ம டெவாப்ஸ் கான்செப்ட்ஸ் வந்திருக்கோம். ஸோ அந்த ரிலேட்டடாக நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங் ஃபேஸில் பார்த்தோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த அதில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டூல் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், அது எந்தெந்த டூல் யூஸ் அதில் எந்தெந்த டூல் வந்து மெயினாக வந்து மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதோட இன்ஸ்டலேஷன் அதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற டூல் கிட்டு, கிட் அண்ட் கிட்டப் யூஸ் பண்ணி அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா டிப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது டாக்கர் பார்த்தோம். இந்த பிக்சர் எடுத்து வச்சேன். ஓகே, கிட் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது டாக்கர் பார்த்தோம். டாக்கருக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தான் கியூபர்னிட்டிஸ். அதை நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லா டூலையுமே இன்டெகிரேட் பண்ணுறது ஜென்கின்ஸ் தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இஎஃப்ஓ பிளானிங், கோடிங், பில்டு, டெஸ்ட், டிப்ளாய்மெண்ட் எல்லாத்தையுமே ஒன்றும் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. பட் எல்லா டூலையுமே வந்து ஒன்னா இன்டெகிரேட் பண்ணி ஆட்டோமேட் பண்றதுக்கான ஒரு டூல் தான் இன்டெகிரேஷன் டூல் தான் வந்து ஜென்கின்ஸ். ஸோ இதை தான் வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி அப்படின்றாங்க. அதுக்கு மெயினாக வந்து அதை தான் இப்போ வந்து ஜென்கின்ஸ் தான் வந்து ஒரு டெவாப்ஸோட வந்து ஒரு மெயின் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. பட் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா ஜஸ்ட் வந்து எல்லா 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 டூலையும் வந்து ஒன்னா இன்டெகிரேட் பண்ணி அதோட ஆட்டோமேஷனுக்கான யூஸ் ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற டூல் தான் ஜென்கின்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம நம்ம இதில் பேசிக்காக வந்து டெவாப்ஸ் எதுக்கு வந்தோம் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு அதை வந்து இது பண்ணிக்கோ, ஓவர்வியூ பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம இனிஷியலாக வந்து டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் டீம்ஸ் வந்து நிறைய சிறிய நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அவங்களோட இப்போ வந்து கோடிங்கை வந்து இவங்க பில்ட் பண்ணுற கோடிங் வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க அந்த டைமில். அதே சமயத்தில் வந்து அதோட என்விரான்மெண்ட் வந்து வேறு வேறையாக இருக்கிறனால ஒரு கோடு வந்து லேப்டாப்பில் ஒர்க் ஆன கோடு வந்து அந்த 3 டயர் ஆர்கிடெக்சருக்கு போகும்போது அங்கே ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ அதனால ஒரு இஷ்யூஸ் வருது. அதுன்ற பட்சத்தில் நம்ம வந்து டெவாப்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு வந்தோம், ஓகேங்களா? ஸோ இந்த இதுதான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. இப்போ நம்ம வந்து ஜென்கின்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக போவோம், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து மெயினாக என்னன்னா இப்போ வந்து ஒரு டெவலப்பர்ஸ் வந்து கோடை வந்து பில்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? கோடை வந்து பில்ட் பண்ணிட்டு கிட்டில் வந்து புஷ் பண்ணுவாங்க. கோடை பில்ட் பண்ணிட்டு ஸோ பேசிக்காக வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், எதுக்கு இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சொல்லி நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம் டெவாப்ஸ் கான்செப்டில், எதுக்கு அந்த அந்த என்ன அந்த டேர்ம் என்னன்னா பேசிக்காக என்னன்னா ஒரு டெவலப்பர்ஸ் வந்து தே வில் பி பில்டிங் த கோட், ஓகே? அந்த கோடை வந்து டெவலப் பண்ணிட்டு தே வில் பி புஷிங் இட் டு த சோர்ஸ் கோட் ரெப்பாசிட்ரி. ஸோ நம்ம பார்த்த சோர்ஸ் கோட் ரெப்பாசிட்ரி என்னது கிட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த டெவலப்பர்ஸ் வந்து அந்த கோடிங் கோடை வந்து சோர்ஸ் கோட் ரெப்பாசிட்ரியில் இது பண்ணிட்டு அதை வந்து டிப்ளை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட் சர்வர்லையோ அதுலேயோ வந்து அதை வந்து டிப்ளை பண்ணிட்டு அதை என்ன ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து டைரெக்டாக வந்து டிப்ளை பண்ணாமே டெஸ்ட் பண்ணலாம். பட் ஒரு சில வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு சர்வரில் டிப்ளை பண்ணி தான் டெஸ்ட் பண்ணவே முடியும். ஸோ டிப்ளாய்மெண்ட் வந்து ரெண்டு இடத்துல வரும். ஒன்று ப்ரொடக்ஷனில் டிப்ளாய் பண்ணுறத வந்து டிப்ளாய்மெண்ட்னு சொல்லலாம், ரிலீஸுன்னு சொல்லலாம், யாருக்கு கிளைண்ட்டுக்கு கொடுக்கறது. பட் அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி ஒரு டிப்ளாய் பண்ணுவோம். எதுக்குன்னா வந்து ஒரு டெஸ்ட் சர்வரில் டிப்ளாய் பண்ணி அதோட ஒர்க்கிங்கை பார்க்கறதுக்கு, யூனிட் டெஸ்டிங் அந்த மாதிரி டெஸ்டிங்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ளாய் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதை டிப்ளாய் பண்ணி அதோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுவோம், மறுபடியும் வந்து மறுபடியும் அதோட பக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டினியூஸ் இன்டெகிரே, அதாவது நம்ம டெவலப் பண்ண கோடை வந்து சோர்ஸ் கோட் ரெப்பாசிட்டரிலேருந்து மேனுவலாக ஒர்க் பண்ண, அதாவது டெவாப்ஸ் கான்செப்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. ஸோ இப்படி இந்த ஒர்க்கிங் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? இந்த போகிறத்துல என்னென்ன இஷ்யூஸ் வருதுன்னா ஒரு கோடை வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணுவாங்க. மேபி தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் இட் பி ஒரு கோடை டெவலப் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் கேட்குது இல்லை என்னோட வாய்ஸ் கிளியராக? ஒவ்வொரு மாடியூலா எடுத்து பில்ட் பண்ணி ஒன்னா வந்து இன்டெகிரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுக்கும்,
ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாள் எடுக்கணும் போது கிளைண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு வரும்போது நம்ம அதை கரெக்டான டைமுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து டெலிவர் பண்ணலாம். அவங்க வந்து அவ்வளோ அமௌண்ட் அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐடி டிபார்ட் ஐடியில் வந்து போடுறதுக்கே அவங்க யோசிப்பாங்க. தே வில் பி லுக்கிங் ஃபார் சம் அதர் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. அவங்க அட்லாஸ்ட் வந்து பிஸ்னஸ் ரன் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து என்ன ஆகும்னா அந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை வேறையா மாத்திடுவாங்க, மேபி எனி திங் எல்ஸ். ஓகேங்களா. அதை மாத்திரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும், அந்த டிலேவை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க கரெக்டான டைம்ல அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணணும். அதுதான் நம்மளோட மோட்டிவ். அதுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் பேஸ் அதை என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டான டைம்ல ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் டெவாப்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து இந்த இடத்துல என்ன, அதுக்கு டெவாப்ஸ்க்கு முன்னாடி என்ன இஷ்யூ இருந்ததுன்னா கோடை வந்து ஃபுல்லா டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி மறுபடியும் அது வந்து ஒரு மாச கணக்கில் ஆகும். மறுபடியும் அந்த டெஸ்ட் பண்ணி அதுல ஏதாவது இஷ்யூனா மறுபடியும் டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கே வருஷக்கணக்கு ஆகும். அதே சமயத்தில் ஒரு அதோட அப்டேட் ஏதாவது ஒரு பக் இருக்கு அப்படின்னும் போது ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டேக்கிங் மச் டைம். இதுதான் வந்து பிஃபோர் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் இருந்துச்சு. ஸோ அதுதான் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லாங் வெயிட் டு டெஸ்ட் கோடு. அந்த டெஸ்ட் கோடு வந்து நம்ம ஃபீட்பேக் வரத்துக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும். அப்புறம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டீபக். ஏன்னா வந்து கோடு வந்து தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குன்றதுனால ஒரு பக் வருதுன்னா எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்கும். ஓகேங்களா. இன்டெகிரேட் பண்ணதுல இஷ்யூ வருதா, நம்ம டிஃபைன் பண்ண கிளாஸ்ல இஷ்யூ வருதா சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க டெஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா ஸ்லோ சாஃப்ட்வேர் டெலிவரி ப்ராசஸ். டெலிவரி வந்து கரெக்டான டைம்ல கொடுக்க முடியறது இல்லை. அப்புறம் நம்ம வந்து இன்ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்பேக் சைக்கிள்ஸ், அதாவது டெலிவரி இந்த டைம்ல வந்து நம்ம டிப்ளாய் பண்றோன்றது இல்லாம அது வந்து ஒவ்வொரு டிப்ளாய்மெண்ட்டுக்குமே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால அதுதான் வந்து இஷ்யூ. அந்த இப்போ டெவாப்ஸ்க்கு முன்னாடி வந்து டெவலப்பர்ஸ்லாம் வந்து இந்த இஷ்யூ தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா டெவலப்பர்ஸ் வந்து அவங்க கோடை வந்து சோர்ஸ் கோட் ரெபாசிட்டரியில் வைக்கிறாங்க. பச்சதோட அதை ஆட்டோமேட் பண்ணி அது ஆட்டோமேஷன்ல என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெபாசி அந்த கோடிங்ஸ் வந்து பில்ட் பண்ணி பில்டுங்கிறது என்ன சொல்றேன்னா கம்பைலிங் வெரிஃபையிங் எல்லா ஃபேஸுமே வரும். பில்டு கம்பைலிங் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்தால் கம்பைன் பண்ணி தான் பில்டு. ஓகேங்களா. ஸோ அந்த பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃபீட்பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஓகேங்களா. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பைப் லைன் மாதிரி ஆட்டோமேட் பண்ணிடுறோம். ஸோ அப்படின்னும் போது ஒவ்வொரு மாடியூலும் வந்து அவங்க ரன் பண்ணும் போதும் அந்த என்விரான்மெண்ட்டில் அதுக்கான என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கான ரிசல்ட் வந்து அவங்களுக்கே உடனே உடனே வந்துடும். ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷனாவோ இல்லை எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்டாவோ இப்போ டெஸ்ட் டீமுக்கு வந்து அவங்களோட டெஸ்ட் கேசஸ்லாம் என்னென்னது அதுவும் ஆட்டோமேட்டில் வந்துடும். அதே மாதிரி டெவலப்பர்ஸ்க்கும் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எது எங்கெங்கெல்லாம் இஷ்யூ இருக்குன்றது அவங்களுக்கும் உடனே உடனே வந்துடுதுங்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து டிப்ளாய் பண்ணலாம் அவங்களோட கோடை. ஓகேங்களா. இங்கே டிப்ளாய்ங்கிறது நான் சொல்கிறது ப்ரொடக்ஷனில் இல்லை, டெஸ்ட்லேயோ ப்ரீ ப்ராட்லேயோ எதுலேயோ ஒன்று அவங்க வந்து கண்டினியூஸாக அது வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றதுனால டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக பக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா. ஸோ அதனால கரெக்டான டைமில் டெலிவர் பண்ணி அப்போ அப்ளிகேஷன்ஸை வந்து கரெக்டான டைமில் யூசர்ஸ்க்கு கொடுக்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஃபெக்டிவாகவும் கொடுக்க முடியுது பக்ஸ் ஃப்ரீயாக. ஓகேங்களா. அதுக்கான இதுதான் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். ஸோ இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் ஜென்கின்ஸ். ஓகேங்களா. ஸோ அதில் தான் இங்கே மீட் பண்ணுறாங்க. ஸோ கமிட் சேஞ்சஸ் டு த சோர்ஸ் கோட். சோர்ஸ் கோடை வந்து கமிட் பண்ணதுமே என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சர்வர், இதுதான் ஜென்கின்ஸ் சர்வர். இது என்ன, இது வந்துட்டு கம்பைல் பண்ணுது டெஸ்ட் பண்ணுது டிப்ளாய் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக. நம்ம வந்து ஒரு கோடை கமிட் பண்ணதுமே கம்பைல் த கோட் டெஸ்ட் த கோட் அண்ட் டிப்ளாய் த கோட். ஸோ இன்கேஸ் அது அது ஏதாவது இஷ்யூ இந்த எந்த இந்த எந்த ஃபேஸில் இஷ்யூ வந்தாலும் அகெயின் த ஃபீட்பேக் வில் பி சென்ட் டு த டெவலப்பர்ஸ் ஆர் தி டெஸ்ட் டீம். உடனே அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும், மறுபடியும் வந்து அதுக்கான பக்கை வந்து ஈஸியாகவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஒரு ஃபுல் கோடையும் ஒருத்தர் டெவலப் பண்ணி முடிக்கணுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் இஸ் அ டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் இன் விச் த டெவலப்பர்ஸ் ஆர் ரெக்யர்ட் டு கமிட் சேஞ்சஸ் டு த சோர்ஸ் கோட் இன் எ ஷேர்ட் ரெபாசிட்ரி செவரல் டைம்ஸ் எ டே ஆர் மோர் ஃப்ரீக்வெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் டெவாப்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இது பண்ணுவாங்க, டெலிவர் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி கம்மி சேஞ்சஸ் வந்து இது பண்ணிட்டு இருந்தது போக, இப்போ வந்து ஒரு பர் டேலே வந்து மல்டிபிள் டைம்ஸ் தி ஆர் டிப்ளாயிங் த அப்ளிகேஷன். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு அவங்களுக்கு வந்து அந்த அதுக்கான ஃபீட்பேக் வந்து உடனே உடனே கிடைக்குதுன்றதுக்காக தான் மீன் பண்ணுறாங்க அந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷனில். ஸோ ஃபார் கேஸ் ஸ்டடி இப்போ பார்த்தீங்கன்னா அடோப் அடோப் தெரியும் இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெவாப்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ், சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் தான் அது அந்த ஒரு அவங்களோட சோர்ஸ் கோடுக்கான அப்டேட்டே அவங்களால கொடுக்க முடியும். அது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு தான் அப்டேட்டே வரும். பட் ஆஃப்டர் இன்டெகிரேட்டிங் த டெவாப்ஸ் வந்துட்டு இப்போ டேவே வந்து அவங்களால டெலிவரி வந்து சீக்கிரமாக டிப்ளை பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ரிலீசஸ் வந்து மல்டிபிள் வேர்ஷன்ஸை வந்து 60% ஃபாஸ்டர் டெவாப்ஸ்க்கு முன்னாடி பண்ணதை விட இப்போ 60% வந்து ஃபாஸ்டராக வந்து அவங்களால கொடுக்க முடியுது ஓகேங்களா. ஸோ அதுக்கான இப்போ வந்து அதில் தான் அதில் யூஸ் பண்ணுற ஒரு இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் பர்பஸ்க்கு வந்து செவரல் டூல்ஸ் இருக்குது, ஜென்கின் இருக்குது, பேம்பூ இருக்குது, அந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த டூல் வந்து ஜென்கின். ஸோ அதை வைடு வேறு நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஜென்கின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஜென்கின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஜென்கின்ஸ் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் ஆட்டோமேஷன் டூல் ரிட்டன் இன் ஜாவா வித் பிளகின்ஸ் பில்ட் ஃபார் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் பர்பஸ். என்னன்னா இப்போ ஜென்கின்ஸ் வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், நீங்கள் AWS படிக்கிற மாதிரி அது வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். இப்போ AWSல வந்து யூ ஆர் இன்டெகிரேட்டிங் செவரல் சர்வீசஸ் கரெக்டுங்களா. சேனுக்கு வந்து ஒரு சர்வீஸ் இருக்கும், நெட்ஒர்க்குக்கு ஒரு சர்வீஸு, அதே மாதிரி S3ங்கிறது ஸ்டோரேஜ்க்கு சர்வீசஸ், அந்த மாதிரி எவ்ரி சர்வீசஸை வந்து அந்த அந்த டேஷ்போர்டில் வந்து யூ ஆர் இன்டெகிரேட்டிங் இட் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான், அதே கம்பேரிசன் தான் இந்த ஜென்கின்ஸும். இதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு ஆட்டோமேஷன் டூலையும் அதை பிளகினா வந்து உள்ள இன்டெகிரேட் பண்றோம் அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை ஓகேங்களா. அப்படி ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இன்டெகிரேட் பண்ணும் போது அதோட ஒர்க்கிங் வந்து ஜென்கின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அந்த அதே சேம் ஒர்க்கிங்கை வந்து ஆட்டோமேட் பண்ணும் ஓகேங்களா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட் இருக்கு, கிட்டோட ஒர்க்கிங்கை வந்து அது என்ன எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்னா ஒரு கிட்டோட பிளகினை யூஸ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்போதான் ஒரு கோடை கமிட் பண்ணியிருக்கோம், ஒரு கோடை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்கின் எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதோட பிளகின் இருக்கும் போது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லேப்டாப்பில் வந்து எதுக்கு நம்ம டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம், அது வந்து எதுக்குன்னா நம்ம அந்த ஒரு டிவைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த டிரைவர்ஸ். சேம் வே இங்கே வந்து பிளகின்னும் போது இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஹவு த பர்டிகுலர் டூல் வில் ஒர்க். ஃபார் கிட் வந்து எப்படி ஒர்க் ஆகும், மேவன் எப்படி ஒர்க் ஆகும், கிரேடில் எப்படி ஒர்க் ஆகும், நாகியோஸ் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ த்ரூ தட் டூல், த்ரூ தட் பிளகின். ஸோ அதை இது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மேக்கிங் ஆல் த டூல் ஒர்க்கிங் இன் ஆட்டோமேட்டட் வே ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக் ஓவர்வியூ ஆஃப் ஜென்கின்ஸ். ஸோ இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ இஃப் நாட் நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஜென்கின்ஸில் வந்துட்டு வி வில் பி சீயிங் த ஆர்கிடெக்சர் ஓகே. ஸோ இந்த ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது அஸ் இஸ் ஓ டோல் பிஃபோர் லைக் மூணு டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க, தே ஆர் கமிட்டிங் த கோட்ஸ் இயர் அண்ட் த சேஞ்சஸ்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து கிட் ஜென்கின்ஸில் வந்து கிட்டோட பிளகினை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பிளகினை இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்து இங்கே வந்து கோடு கமிட் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஜென்கின் வந்து இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே தெர் இஸ் சம் கோட் அப்டேட் தேர் இந்த கிட் ரெபாசிட்ரின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் அந்த கோடை வந்து புல் பண்ணி இட் வில் பி டிப்ளாயிங். டிப்ளாயிங்னா அது வந்து அதில் அதுக்கேற்ற டூல் மேவன் ஃபார் எக்ஸாம்பிள் மேவனோ கிரேடலோ அது வந்து உள்ள இன்டெகிரேட் ஆயிருக்கும். ஸோ இட் வில் பில்டு த டூல், பில்ட் கம்பைல் பண்ணி பில்ட் பண்ணதோட செலினியமில் வந்து அது வந்து டெஸ்ட் பண்ணும், செலினியம் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணும். இப்போ அதில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா மறுபடியும் வந்து போகும் ஓகேங்களா. So if the Selenium test panni, if everything is fine, it will be, the code will be passed to the production server. Engala ipdi dhaan vandu Jenkins vandu work avudhu. So if any again edhaavadhu issue irukkuna marubadiyum vandu adukana feedback vandu pass panni marubadiyum vandu build vandu automatically rotate aagikitte irukum. Build and test results and our feedback are fed back to the developers. Inge vandu endha edathila enna issue vandalum adukana information vandu correct ah developers ku vandu pass pandradhum Jenkins oda work dhaan okayla. செலினியம்
வரல நம்ம டெஸ்டிங் ஃபேஸ்ல தானே இருக்கு. திருப்பி நம்ம ஓனர் ஒரு ஜென்கின்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணனும்னா அது எப்படி டெஸ்ட் பண்ணனும்னா செலினியமோட பிளக்இனை உள்ள இன்ஸ்டால் பண்ணாதான் அது டெஸ்ட் பண்ணும். ஓகே ஓகேங்களா. இப்போ அது எப்போ ஜென்கின்ஸ் எப்போ பில்ட் பண்ணனும்னா மேவனோட பிளக்இனை உள்ள இன்ஸ்டால் பண்ணாதான் அது பில்ட் பண்ணும். ஏன்னா அதோட மேவனோட வர்க் தான் பில்டு, செலினியமோட வர்க் தான் டெஸ்ட். ஸோ அது ஜென்கின்ஸ் கூட அது பிளக்இனை சேர்த்தாதான் அதோட ஒவ்வொரு வர்க்கையும் அது வந்து ஆக்சுவலா என்னன்னா அந்தந்த டூல் தான் அந்தந்த வர்க்கை பார்க்கும். பட் அது என்ன ஒர்க் பண்ணுதுன்னு பாக்குறதுக்கான ஒரு டேஷ்போர்டு தான் ஜென்கின். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம வந்து ஒவ்வொன்றத்தையும் வந்து பிளக்இன் யூஸ் பண்ணி பண்றோம். ஓகே இப்போ வந்து ஜென்கின்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய என்விரான்மெண்ட்ல இருக்கு. அப்போ வந்து ஒரே ஒரு மல்டிபிள் பில்டு வந்து போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டெவலப்பரும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி மினிட் தேர் டூயிங் ஒன் பில்டு. ஸோ அப்படின்னும் போது த லோட் வில் பி வெரி ஹை. ஸோ அப்படின்னும் போது அந்த அந்த பில்டு வந்து தாங்கணும் இல்லையா, லோடு தாங்கணும் போது தேர் ஹேவிங் எ மாஸ்டர் சேல் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர் ஜென்கின்ஸில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் சர்வர் இருக்கும், தே கேன் பி மல்டிபிள் ஸ்லேவ் ஸ்லேவ் சர்வர்ஸ் இருக்கும். அப்போ வந்து மாஸ்டர் வந்து எந்தெந்த ஜாப் வந்து எங்கெங்க பில்டு பண்ணணும்னு சொல்லி மேனேஜ் பண்றதுக்கு மட்டும் மாஸ்டர் வச்சுக்கிட்டு மீது எல்லாமே ஸ்லேவ் வந்து அதுக்கான ஜாப்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்றது, வேலிடேட் பண்றது, டிப்ளாய் பண்றது எல்லாத்தையுமே வந்து ஸ்லேவ்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதுலயும் எப்படி யூஸ் பண்ணலாம்னா இப்ப மேவன் ஜாப் எல்லாம் ஒரு ஸ்லேவ் பார்க்கட்டும், ஜாவா ஜாப்ஸ் எல்லாம் இன்னொரு ஸ்லேவ் பார்க்கட்டும்னு வைக்கலாம். இல்ல சில அப்ளிகேஷன்ஸ் வந்து லைனக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்லேவ் பார்க்கட்டும், விண்டோஸோட எல்லாம் இன்னொரு இது பார்க்கட்டும் சொல்லி அப்படியும் வைக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி செவரல் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி ஸ்லேவ்ஸா பிரிக்கலாம். பிரிச்சு மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஜென்கின் மாஸ்டர் வில் டிஸ்ட்ரிபியூட் இட்ஸ் ஒர்க் லோட் டு த ஸ்லேவ்ஸ். ஜென்கின் ஸ்லேவ்ஸ் ஆர் ஜென்ரலி ரெக்வயர்ட் டு ப்ரொவைட் த டிசைட் என்விரான்மெண்ட். இட் ஒர்க்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் ரிசீவ் ஃப்ரம் த ஜென்கின் மாஸ்டர். ஸோ ஜாப்ஸ் வந்து ஜென்கின் மாஸ்டருக்கு வருதுன்ற பட்சத்தில் அது வந்து எந்த இதுக்கு வந்து புஷ் பண்ணணும். ஸோ அதே தான் நம்ம இதில் பார்த்தோம், கியூபர்நெட்டிஸில் பார்க்கும்போது லேபிள்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி பாடெல்லாம் இது பண்ணது இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் வந்து லேபிள்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஜாப் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் டிசைட் பண்ணி பாஸ் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி ஜாப்ஸ் வந்து ரன் ஆகும். இந்த ஆர்கிடெக்சரும் அந்த மாஸ்டர் இதில் இருக்கு ஜென்கின்ஸில். இப்போ ஜென்கின்ஸோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா அதே நம்ம சொன்ன மாதிரி கிட் ரெபாசிட்டரியிலேருந்து புஷ் ஆகும். புஷ் ஆகும்போது இங்கே வந்து மல்டிப்புள் ஸ்லேவ்ஸ் இருக்கு. ஜென்கின் ஸ்லேவ் இது வந்து ஒரு விண்டோஸ் ஸ்லேவ் இருக்கு, லைனக்ஸ் ஸ்லேவ் இருக்கு, அது வந்து நார்மலா ஒரு இந்த ஸ்லேவ் டாக்கர் கண்டெய்னர் நினைக்கிறாங்க அந்த ஸ்லேவ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஜாப்ஸ் வரும்போது அது எந்தெந்த இதுக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கான பில்டு பண்ணிட்டு அதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து டெவலப்பர்ஸ்க்கு பாஸ் பண்ணுது. ஸோ இதுதான் ஜென்ரலாக வந்து ஜென்கினோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதோட ஸ்கேலபிலிட்டியோட உங்களுக்கு இது அட்வான்டேஜஸ். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜென்கினோட இன்ஸ்டலேஷன் போயிடும், இன்ஸ்டலேஷனை பார்த்துருவோம். ஓகேங்களா ஜி. இப்போ நீங்கள் அந்த மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் சொன்னீங்க இல்லையா, ஸோ அது வந்து டிபெண்டிங் ஆன் தி அந்த ரிசோர்ஸ் உங்களுக்கு அந்த எந்த அப்ளிகேஷன் பேக்எண்டில் ரன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸ் அதுவே ஸ்பிட் பண்ணிக்குமா, இல்லை வந்து அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாகவே உங்களுக்கு வந்து ரவுண்ட் ராபின் மெத்தட் மாதிரி உங்களுக்கு வந்து அது நம்ம வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதாவது இந்த லேபிள்ல வருது, அதாவது மேவன் ஜாப்ஸ்னு சொல்லி ஒரு லேபிள் டிஃபைன் பண்ணிடுறோம் வைங்களேன். மேவன் ஜாப்ஸ்னு இந்த லேபிள வந்து பார்க்கவுமே மாஸ்டர் பார்க்கவும் ஓகே மேவன் ஜாப்ஸ்ல வந்து இந்த நோடுக்கு போ, இல்லை வேற ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஜாப் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த ஸ்லேவுக்கு போகணும் சொல்லலாம். அந்த ஒரு க்ரைட்டீரியாவும் சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் பேஸ் பண்ணியும் போகும். ஸோ அது வந்து நம்மளோட ரூல்ஸ், நம்ம பாஸ் பண்ற ரூல்ஸ் தான், நம்ம பாஸ் பண்றது தான். அத நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அது பாஸ் பண்ணலாம். ஓகே. சோ ஃபார் ரெண்டு டைப்பாவும் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம்ல ஜி. நிறைய டைப்ல கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே ஓகே. மல்டிபிள் வேஸ் நம்ம கண்டிஷன்ஸ் இது பண்றது தான், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணலாம். சரிங்களா. இப்போ பேசிக்கா வந்து நான் ஒரு ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு VM கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா. தெரியுதுல்ல ஃபாண்ட் தெரியுதுல்ல இல்ல பிரஸ் பண்ணட்டுமா? ஓகே. சோ இப்போ வந்து நான் பேசிக்கா வந்து கொஞ்சம் ஃபாண்ட் இன்கிரீஸ் பண்ண முடியுமா? ஓகே ஷூர்.
தெரியுதுங்களா? ஒரு Ubuntu இது இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? ஒரு VM புரியல இல்ல Ubuntu இது வந்து பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே பண்ணியிருக்கீங்களா? சரி bro, எனக்கு இன்னும் அந்த Ubuntu இதுல அந்த NAT gateway அது மட்டும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படிங்களா? ஒண்ணுமே இல்ல. அது என்ன பண்றேன்னா ஒரு இல்ல இது வந்து Oracle அது VM வேற ஆக்சுவலா. ஓகே அதுல ஒண்ணுமே பேசிக்கா என்னன்னா பண்ணுங்கன்னா ஒரு NAT அடாப்டர் இன்ஸ்டால் அதுல போட்டுருங்க. அடாப்டர் ஒன்னுக்கு NAT போட்டுருங்க. அடாப்டர் டூ வந்து ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர் கொடுத்துருங்க. ஓகே ஸோ NAT யூஸ் பண்ணி அநேகமா நெட்வொர்க் ஆகும். ஹோஸ்ட் இது வந்து நம்மளோட உள்ள நம்மளோட விஎம்ல இருந்து வெளியே SSH எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஐபி அசைன் ஆகிருக்கும். ஒரு அடாப்டருக்கு இது இந்த ஐபில தான் நம்ம வந்து SSH எடுக்கிறோம் நம்ம ஹோஸ்ட்ல இருந்து. ஓகே அப்ப அது வந்து ஒரு தனி நெட்வொர்க். இது பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த நெட்வொர்க்ல வரும். இது வந்து இந்த சப்நெட். இது வந்து சப்நெட் 192.168 இருக்குங்களா? ஹலோ இந்த இந்த சப்நெட்ல நமக்கு வந்து ஒரு ஐபி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நெட்வொர்க் ஆகிறதுக்கு இந்த இதுல வரும். அப்போ நம்மளுக்கு வந்து எம் நம்ம ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னா ரெபாசிட்டரியில இருந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட SSH எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஓகே அதுக்காக ரெண்டு அடாப்டர் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு Jenkins இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா வந்து ஒரு Ubuntu வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு சூடோ ஏபிடி அப்டேட். இது எதுக்குன்னா அதோட ரெப்பாசிட்டரிஸ்லாம் இருக்கு இல்லையா கரண்ட் பேக்கேஜுக்கு அப்டேட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து இந்த காமன் Ubuntuோட ரெப்பாசிட்டரியை போய் செக் பண்ணி அதில் ஏதாவது அப்டேட் இருக்கான்னு சொல்லி அதை பார்த்து வந்து அப்டேட் பண்ணுது. ஆல்ரெடி ரஞ்சித் ப்ரோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன் அதை பார்த்தீங்களா ப்ரோ? அது பண்ணம் ப்ரோ. அதாவது பட் ஆனா ஸ்டில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நான் பிரிட்ஜ்டு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ நேட் ஒரு அடாப்டர் இருக்கு அண்ட் ஹோஸ்ட் ஒன்லியும் ஒரு அடாப்டர் இருக்கு. மூணு அடாப்டர் இருக்கு அதுல. ஓகே 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 நீங்க அப்புறம் வந்து நீங்க வந்து என்ன இல்ல ப்ரோ அன்னைக்கு பண்ணி பார்த்தேன் வரல ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து Jenkins வந்து நார்மலா சூடோ ஏபிடி இன்ஸ்டால் Jenkins சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். அது இன்ஸ்டாலேஷன் காமிக்கிறேன். இதை அப்டேட் முடிக்கிறேன். கார்த்திக் ப்ரோ இது நம்ம இது இதே ஒரு நம்ம இந்த சேம் செட்டப்பே வந்து நம்ம வந்து AWSல ஃப்ரீ டயர்ல இந்த மாதிரி மல்டிபிள் VM ஐ மீன் இது இன்ஸ்டன்ஸ் வச்சு பண்ண முடியுமா? பண்ணலாமே, தாராளமா பண்ணலாம். அதுவும் அதே தான் நம்ம ஒரு அந்த இதே இது நம்ம வந்து இதுல போடுறது அந்த AWS ல வச்சு பண்ணலாம். ஓகே இல்ல இது ஃப்ரீ டயர்ல நமக்கு இதெல்லாம் இப்போ நம்ம இங்க லோக்கல் VM ல நம்ம பண்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ டயர்ல கம்ப்ளீட் ஆயிடுமா இல்ல எதனா? இல்ல இல்ல கண்டிப்பா வரும். வர்க் ஆகும். இப்போ வந்து எதுவும் அப்டேட் இல்லைன்னு ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். அதனால வந்து எந்த அப்டேட் இல்லைன்னு சொல்லி வருது. அப்புறம் வந்து நம்ம ஜாவா வந்து இருக்கான்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாவா வெர்ஷன்லாம் இருக்கு. அதான் ரெப்பாசிட்டரியில் அவைலபிள் இருக்கு. பட் நம்ம வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா நம்ம எதுவும் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ நம்ம வந்துட்டு 11 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஃபால்ட்டுன்னும் போது என்ன வெர்ஷன் வருது?
டிஃபால்ட் ஜேடிக்கேனா இது வருது. ஸோ இது வேண்டாம், நம்ம 11 இன்ச். அந்த நீங்க இது சொன்ன மாதிரி அந்த ஜாவா இதுல வந்து நான் இந்த தேர்ட் கமாண்ட் கொடுத்தேன். ஓகே EK8 அப்படின்னு பாத்தீங்கன்னா unable to locate package open அப்படின்னு சொல்லி ஏதோ வருது எரர். Unable to maybe அது வந்து ரெபாசிட்டரி வந்து வெளியே ரீச் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து அது காமனா வந்து இன்டர்நெட்ல போய் ரெபாசிட்டரி எடுக்கணும் இல்லையா, அது எடுக்க முடியலன்னா அந்த மாதிரி. எரர் எனக்கு அப்படியே பிங் பண்ணுங்க. அதுல நான் அப்படியே பிங் பண்ணுங்க. ஜாவா பேக்கேஜ் வரல. ஜாவா நியூ மெஷின் வீட்டு ஜாவா வீட்டு ஜாவா லெவன் சொல்லு. டெவாப்ஸ்க்கு மோஸ்ட்லி இந்த டிஜிட்டல் வெர்ஷன் இது இந்த மாதிரி இந்த வெப்சைட் வந்து இதில் ரெஃபர் பண்ணுங்க, ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக இருக்கும். இப்ப நம்ம வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இது இன்ஸ்டால் ஆகட்டும். நான் சைட்ல வந்து அதோட இது காமிச்சிடுறேன். ஓகேங்க, நான் இன்னொரு சர்வர்ல ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதோட டேஷ்போர்டு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ டைம் எடுக்க முடியா இன்ஸ்டால். ஸோ இதோட ஐபி பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இன்னொரு விஎம். ஓகேங்களா, இதுல வந்து சைட்ல வந்து ஜாவா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. சைட்ல இன்ஸ்டால் ஆகட்டும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது பாத்தீங்கன்னா 105, அந்த விஎம் வந்து 106. சோ அன்ஏபிள் டு லொகேட், அதான் அது வந்து ரெபாசிட்டரியை வந்து ரீச் பண்ண முடியல. APT list னு போடுங்க.
105 ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன்றதுனால அது அந்த டேஷ்போர்ட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் அது இன்ஸ்டால் ஆகுற வரைக்கும். அது யூஷுவலாக வந்து ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 8080 போர்ட்டில் தான் ரன் ஆகும். ஓகேங்களா, பேசிக்காக நம்ம மாற்றணும்னா மாற்றிக்கலாம், பட் காமனாக வந்து 8080 தான் ரன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டேஷ்போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வராது, ஜஸ்ட் நீங்கள் நியூவாக இன்ஸ்டால் பண்ணும் போது இதில் இந்த டேஷ்போர்டு தான் வரும். இதெல்லாம் வந்து எம்டியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்றேன். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த இதுதான் இன்ஸ்டலேஷன் டாக்குமெண்ட். ஓகேங்களா, நான் அது வந்து நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் jenkins.io அதுல போயிட்டு டவுன்லோட்ஸ்ல போனோம்னா அது எந்த வெர்ஷன் ஆஃப் இதுன்னு கேக்குது. நான் வந்து Ubuntu ஆர் டெபியன் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இங்கே வந்ததும் இந்த முதல்ல வந்து இந்த இதை நம்ம ஆட் பண்ணுறோம், இந்த யூஆர்எல் வந்து அதுக்கு ஆட் பண்ணுறோம். சரி, இந்த யூஆர்எல் அப்படியே பிங் பண்ணுங்களே. ஓகே, ஏன்னா எனக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஜாவா. நீங்கள் ஓகே ஆப்ஷன் ஓகே, அடுத்தது இந்த ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். அந்த லிங்க் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜென்கின்ஸ் ஐ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேன்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஆட் த ஃபாலோவிங் என்ட்ரி இன் இந்த ஸ்லாஷ் இடிசி ஏபிடி சோர்ஸில் வந்து இது கடைசியாக வந்து இதை ஆட் பண்ணணும். இந்த லைனை ப்ரோ வாய்ஸே கேட்கல. நான் பேசவே இல்லை, எடிட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியலாக இந்த ஜாவா இன்ஸ்டால் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து அதோட லிங்க் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த கடைசி லைனை வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கடைசி இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நான் இந்த யூஆர்ல அதில் ஆட் பண்ணுறேன். இந்த நானோல என்ன கீ வரும் தெரியுங்களா? இதுதான் ஜி இஸ் டு போட்டு WQ அது அப்படியே இல்ல, இதுல வர்க் ஆகுமா? அது ஏ நீங்க கண்ட்ரோல் எக்ஸ் கொடுங்க. கண்ட்ரோல் எக்ஸ்
கண்ட்ரோல் எக்ஸ் கொடுங்க, அப்போ எஸ் கொடுங்க, எஸ் கொடுங்க, எஸ் எஸ் கொடுங்க, சேவ் கொடுங்க. இப்போ கண்ட்ரோல் ஓ வந்து வெளியே, கண்ட்ரோல் எக்ஸ் வந்து வெளியே வா. ஆமாம், அப்படி இன் கேஸ் எனக்கு அந்த கீஸ் ஞாபகம் வரலாம், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து அப்படி பண்ணிடுவேன். அதுக்காக சொன்னேன், அது ப்ராப்பர்வே கிடையாது. இது உங்களுக்கு இது சூப்பர் யூசரா இல்லை நீங்கள் இதில் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃபைலு நார்மல் யூசரில் ஓப்பன் ஆகிருக்குன்னு Okay. இப்போ வந்துட்டு நான் அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சூடோ apt get update, அப்டேட் யுவர் லோக்கல் பேக்கேஜ் இண்டெக்ஸ். இது வந்து ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும். லாஸ்ட் அடுத்த ஸ்டெப் வந்து we will install the Jenkins. சோ இப்போ இந்த டாஷ்போர்ட் ஓபன் பண்ணிருக்கல, அது இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கட்டும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அது எல்லாமே பக்காவா ஆயிடுச்சு. இதுக்கு ஏதாவது கமாண்ட் இருக்கா? ஏன்னா எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஓகே, அது நார்மலா நீங்க வந்து ப்ரௌசர்ல போயிட்டு ஓபன் பண்ண வேண்டியதுதான். இதோட ஐபி போட்டு 8080 போட்டு ஓபன் பண்ணு. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதாகுதா? ஓப்பன் ஆகுதா? ஓகே, அன்லாக் ஜென்கின்ஸ் வருது இல்லையா, அது வந்து அது ஒரு இது வரும் உங்களுக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்ட் ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி சிஸ்டம் சிட்டியில் ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் கொடுத்துக்கோங்க, அப்புறம் எனேபிள் கொடுத்துக்கோங்க.
சிஸ்டம் அந்த சர்வீஸ் வந்து எனேபிளும் ஸ்டார்ட்டும் பண்ணிக்கோ ஜென்கின்ஸோட சர்வீஸ். புரியல. இப்ப நீங்க அந்த பிரவுசர்ல ஓபன் பண்ணிட்டீங்களா? ஓபன் பண்ணிட்டேன் பட் கீழ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்ட் கேக்குது. ஆ ஓகே நான் காண்பிக்கிறேன். இப்ப இந்த இன்ஸ்டால் ஆயிருச்சு. அந்த சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்றேன். சிஸ்டம் சிபிஎல் ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் கொடுக்குறேன். அடுத்தது சிஸ்டம் சூடோ சிஸ்டம் சிபிஎல் எனேபிள் ஜென்கின்ஸ் இது கொடுத்தேன்னா இது எனேபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஐபியை வந்து நான் ஜென்கின்ஸ்ல ஓபன் பண்றேன். கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு. ஆ ஓகே. இது வந்து எனேபிள்க்கு. இதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் அதுக்கப்புறம் எனேபிள் ஜென்கின்ஸ். இப்போ இதோட ஐபி என்னன்னு பார்க்குறேன். இந்த ஐபி தான். ஸோ இதை வச்சு நான் இதில் வந்து இன்னொரு ஜென்கின்ஸ் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணுறேன். சேம் போர்ட்லேங்க ஒர்க் ஆகுதான்னு எனக்கு ஃபீல்ட் அப்படின்னு வருது. ஃபீல்டுன்னு ஒரு தான் failed to enable unit. ஓகே பரவாயில்ல விடுங்க, நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் விடுங்க. இதை இதை வச்சு நம்ம அப்படியே அப்படியே ப்ரௌசரில் போயிட்டு அந்த ஐபி போட்டு நீங்கள் லாகின் பாஸ்வேர்டு தேவையில்லையா? பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் அதுவே வந்து ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்கும். அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும் இனிஷியலாக. இப்போ வந்து எனக்கு வந்து ப்ளீஸ் வெயிட் வெல் த ஜென்கின் இஸ் கெட்டிங் ரெடி டு ஒர்க் ஓகேங்களா இப்படி வருது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ரெண்டு சர்வர் ரன் பண்ணிட்டு இருக்கனால ரொம்ப ஸ்லோவா இருக்கு. உங்களுக்கு இந்த இந்த ஸ்கிரீன் வந்துச்சா? நான் வேணா என்னோட டெஸ்க்டாப் வேணா ஷேர் பண்றேன். ஓகே. ஆனா உங்களால ஷேர் பண்ண முடியுமா தெரியல பாருங்க. ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்ண முடியல ஜி. ஓ அத பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் லாஸ்ட் டைம் வர்க் ஆச்சு. ஓகே. இல்ல அந்த ஹோஸ்ட் பெர்மிஷன் மேபி கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? இப்போ யார் நான் அப்புறம் ஜாயின் பண்ணிருக்காங்களோ. சோ ஐ திங்க் தே ஆர் கம்ஃபர்ட்டபிள் வித் தமிழ். I think I'm continuing with Tamil itself. Tamil theriyadha vandirukangala? I think adu photo join pannirukanga nanikiren. I'm comfortable, not a problem. Okay. So now actually like I've installed. Okay, after installing and through 8080 port I'm getting this login first session. In that you can see a message where live Jenkins secret. Here is the initial password will be stored here. Okay, namba enna pannanum modhalla inda file open panni namba initial password eduthukonum. Namba server la poyittu inda path la poi idhu dhaan vandu Jenkins oda path where live Jenkins. இது தான் வந்து அதோட டிஃபால்ட் பாத். ஸோ எல்லா ஒர்க்ஸ் எல்லா ப்ராஜெக்ட்டும் நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து அதில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் போயிட்டு
நம்ம அதை கேட் பண்ணி பார்க்குறோம். பார்த்தோம்னா ஒரு இனிஷியல் பாஸ்வேர்டு ஒன்று வரும், ஒரு சில சின்ன கோட் மாதிரி வரும். இதை எடுத்து யூல் பி ஆடிங் இட் ஹியர். ஓகேங்களா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ, இவரு தாஹிர் வந்து கமெண்ட் பேஸ்ட் பண்ணும்போது எனேபிள்க்கு வந்து எஸ் விட்டுட்டு இருக்காரு பாருங்க, அதனால ஸ்டார்ட் ஆகல. ஓ ஹோ ஹோ, அது பாருங்க, அது எரர் போட்டிருக்காரு பாருங்க. அது எஸ் போயிடுறேன். என்னன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்டா இது பண்ணுறது, எல்டா பிளகின், கிட்டு, இமெயில் எக்ஸ்டென்ஷன், மெயிலர் சர்வீஸு, ஸோ பேமை வந்து இது பண்ணுறதுக்கு பைப்லைனு, ஸோ இந்த மாதிரி சில பிளகின்ஸ் வந்து பை டிஃபால்ட் வந்து நம்மளுக்கு தேவைங்கிற பட்சத்தில் அது வந்து நம்மளுக்கு அந்த பிளகின்ஸ்லாம் நம்ம சஜஷன் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணதுமே இந்த பிளகின்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இனிஷியேட் ஆகும். இனிஷியேட் ஆகுதுங்களா? பாஸ்வேர்ட் ஃபைல் வந்து நம்மளுக்கு இந்த வேர் லிப் அந்த இதில் இருக்கும், வேர் லிப் ஜென்கின்ஸ் சீக்ரெட் குள்ள. எது பெர்மிஷன் டினைட்னு வருது? எதில் இன்ஸ்டால் பண்ணும்போதா இல்லை இந்த ஃபைல் ஓபன் பண்ணும்போதா? ஃபைல் ஓபன் பண்ணும்போது. எந்த யூசரா இருக்கீங்க? ஓகே, அப்போ இல்லையே, நார்மல் இதுதானே வருமே? இல்ல சூட கொடுத்து பாருங்க, அந்த ஃபைல் இருக்கான்னு பாருங்க. ஓகே, இப்போ இது ரன் ஆகும், இது முடிஞ்சதோட நம்ம வந்து ஜாப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து இன்னொரு விஎம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வெயிட் பண்ணாமல் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதில் ஜாப் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ ஓகே, இதில் வந்து இதுதான் வந்து பேசிக் டேஷ்போர்ட். அது இன்ஸ்டால் ஆகி வந்ததும் பார்த்தீங்கன்னா செட்டப் விசார்ட் வந்ததும் இந்த டேஷ்போர்ட் தான் வரும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி லைக் எ நியூ ஐட்டம், இதுதான் நியூ ஐட்டம் தான், யூ வில் பி கிரியேட்டிங் த ப்ராஜெக்ட். ஓகேங்களா? எய்தர் நீங்கள் வந்து இதுலேயே ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க, ஆர் யூ வில் இன்டகிரேட் த கிட், கிட்ட இன்டெகிரேட் பண்ணலாம், இல்லை மேவன் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டு பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்டெகிரேட் பண்ணும்போது எவ்ரி ஜாப் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம எப்படி ரன் பண்ணுவோம்னா ஜாபாக தான் ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜாப் ஆர் ப்ராஜெக்ட், ப்ரீவியஸ் வெர்ஷனில் ஜாப்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரன் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் செலக்டிங் அஸ் நியூ ஐட்டம். நியூ ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு தேர் யூ கேன் சி லைக் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட், மேவன் ப்ராஜெக்ட், பைப்லைன் ப்ராஜெக்ட். ஸோ அந்த மாதிரி யூ கேன் சி மல்டிபிள் ப்ராஜெக்ட் ஆப்ஷன்ஸ். நான் வந்து ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுறேன் பிகாஸ் இட் இஸ் ஃபிளெக்சிபிள் ஃபார் அதை எல்லாத்துக்கும் ஃபிளெக்சிபிளாக இருக்குன்றதுனால ஐ வில் செலக்டிங் திஸ் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் பை டிஃபால்ட். இதில் வந்து ரெஸ்ட்டு நான் வந்து ஒரு டெஸ்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஐம் கிவிங் ஓகே, ஒரு பேசிக் ப்ராஜெக்ட். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்குது, ஜஸ்ட் கிவிங் டெஸ்ட். இது வந்து நம்ம எந்தெந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம், கிட்டப் ரெப்பாசிட்ரி யூஸ் பண்ண போகிறோமா அப்படி அப்படின்னு கேட்குது. இல்லை நம்ம நார்மலாக ஒரு டெஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு இனிஷியலாக கனெக்ஷன் எப்படி இருக்கு என்ன இதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பில்டு இது என்ன எக்ஸிக்யூட் ஷெல், ஒரு ஜஸ்ட் ஒரு ஷெல் கமாண்ட் மட்டும் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்கோ ஹலோ வேர்ல்டு, ஜஸ்ட் நம்ம அதை மட்டும் என்டர் பண்ணிட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். இனிஷியலாக வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணி இது பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணதும் யூ கேன் சி தட் இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஒர்க் ஸ்பேஸ்னா என்னன்னா, ஃபார் எவ்ரி ப்ராஜெக்ட் தேர் வில் பி ஒன் ஸ்பேஸ், ஒன் ஃபோல்டர் கிரியேட்டட் இன் த சர்வர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் டெஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணோம், அது இந்த சர்வர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா லிப் நம்ம நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வேர் லிப் ஜென்கின்ஸ் தான் வந்து ஜென்கின்ஸோட பாத்.
இதுல பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கும். You see that, and நம்ம என்னென்னலாம் ப்ராஜெக்ட் அங்கே வச்சிருக்கிறோமோ, என்னென்னலாம் ப்ராஜெக்ட் நம்ம டேஷ்போர்டில் வச்சுருந்தோமோ, இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே யூ கேன் சி ஒன் ஒர்க் ஸ்பேஸ் ஹியர். தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு கிட். இப்போ நம்ம வந்து இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம், அதான் அது ஏன் கிரியேட் ஆகலை அந்த இப்போ நம்ம கிரியேட் பண்ணது டெஸ்ட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட்டு, அது ஏன் கிரியேட் ஆகலைன்னா நம்ம இனிஷியலாக ஒரு பில்டுன்னு ஒன்று கொடுத்தா மட்டும்தான் அங்கே ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து டெஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டேன், வந்துட்டு இங்கே நான் பில்டுன்னு கொடுத்தேன்னா மட்டும்தான் அங்கே வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் ஜஸ்ட்டு ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் இந்த ஜாப் ரன் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இதில் வந்து இப்போது பில்டுன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது பில்ட் ஆகிருக்குது, பில்ட் ஆகி ஓகேன்னு வந்துருச்சு. இதோட கன்சோல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு ஃபினிஷ்டு சக்ஸஸ். ஸோ இந்த ஜாப் வந்து ரன் ஆயிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ன்ற ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் தான் அதோட, இப்போ நம்ம இது சிம்பிள் மெசேஜுங்கிறதுனால இந்த ஃபோல்டரில் எதுவும் கிடையாது, பட் இன்னும் ஏதாவது கோடு வீடு வச்சு ரன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதில் வந்து அந்த கோடை வந்து இதில் பிளேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஓகே இதுக்கு முன்னாடி நான் இனிஷியலாக இப்போது வேறு ஒன்று ரன் பண்ணுறேன் அந்த ப்ராஜெக்ட்லேயே. இப்போ அந்த ப்ராஜெக்ட்டே நான் இப்போ ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தானே இப்போ பண்ணியிருந்தேன். இப்போ இது இல்லாமல் ஏதாவது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் மாதிரி ஏதாவது ரன் பண்ணி காமிக்கிறேன். பேக் டு ப்ராஜெக்ட். இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறேன். இப்போ நான் இதுலேருந்தே ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஒரு இனிஷியலாக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். என்ன ஸ்கிரிப்ட் நேம் இந்த இதில் வச்சிருந்தோம் ஸ்கிரிப்ட். ஜஸ்ட் இது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டை எடுத்து நான் அந்த ப்ராஜெக்ட்குள்ள போட்டு அதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணுற சிம்பிளாக ஒரு ஸ்கிரிப்ட். இதை வந்து நான் வந்து அதில் வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கிரிப்டோட லொக்கேஷன் டெமோ அந்த ஸ்கிரிப்ட் இதை வந்து நான் அந்த இதுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் டெமோ ஸ்கிரிப்ட் வேர் லிப் ஜென்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் ஸ்லாஷ் டெஸ்ட். டெஸ்ட்டுங்கிற ப்ராஜெக்ட் தான் நம்ம இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோன்றதுனால அதுலேயே நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த மூவ் பண்ணிவிட்டு அந்த அந்த இதுக்குள்ளே இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த இப்போ அந்த இதுக்கு போகிறேன். போயிட்டு
மேபி இல்லை அப்படியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓகே இது கொடுத்து பார்ப்போம். பை டிஃபால்ட் இதில் தான் சார் வந்து வரும். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? இல்ல ஜி, அந்த பாஸ்வேர்ட் இதுதான் இன்னும் இஷ்யூ இருக்காது. என்னன்னா சீக்ரெட்ஸ் ஒரு டைரக்டரி இருக்குல்ல, அதுக்குள்ள போக முடியல. நம்ம எப்படி ரூட் சூடோ சூடோ கொடுத்து கூட போங்க. இல்ல புரியல, சூடோனா சூடோன் கொடுத்து சூடோ அந்த சூடோ கேட் அந்த அந்த நேம் சூடோ கேட் அப்படி கூட போலாம். ஆனா இஷ்யூல வர்க் ஆகணும், பட் அது பர்மிஷன் செக் பண்ணனும். இப்போ ஓகே வர்க் ஆகுது ஜி. ஆ வர்க் ஆகுதுல ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இதுல வந்து ஒரு ரெண்டு பாராமீட்டர் இப்போ அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பாராமீட்டர் வாங்குற மாதிரி நான் அந்த ஸ்கிரிப்ட் இது பண்ணியிருக்கேன். அதனால இங்க வந்து ஒரு ரெண்டு பாராமீட்டர் வந்து இங்க பாஸ் பண்றேன் இதுல ஓகேங்களா. அது வந்து ஸ்ட்ரிங் பாராமீட்டர், ஸ்ட்ரிங் பாராமீட்டர் ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நேம் வந்து நேம், அதோட வேல்யூ வந்து ஏதாவது ஒரு நேம் ஜான் ஜான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே. அப்புறம் அது கூடவே இன்னொன்று அங்கே ரெண்டு பேராமீட்டர் இருக்குன்றதுனால இன்னொரு பேராமீட்டர் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இது வந்துட்டு சிட்டி, நாங்கள் சிட்டி தானே கொடுத்துருக்கேன், ஸோ சிட்டி கொடுத்துருக்கேன். அது வந்து சென்னை சிட்டி ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன் ஓகேங்களா. சிட்டிப்பை இது கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு அவைலபிள் டேட் பிரச்சனை இந்த இடத்துல வந்து அங்க வந்து அந்த நேம் கொடுத்துருக்க ரெண்டு பாராமீட்டர் கொடுத்துருக்கனால இங்க வந்து அதோட இத வாங்கணும் வேல்யூ ஸ்லாஷ் நேம் ஸ்லாஷ் சிட்டி. சோ இப்போ நான் இது வந்து நான் ரன் பண்றேன். அது இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் பில்டுன்னு வந்தது, ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பில்ட் வித் பாராமீட்டர்ஸ் வந்து, ஏன்னா அதுல வந்து ஸ்ட்ரிங் பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கேன்றதுனால பில்டு வித் பேராமீட்டர்ஸ் வந்து. இதெல்லாம் நான் எதுக்கு காமிக்கிறேன்னா, இது வந்து பேசிக்கா வந்து எப்படி வந்து ஒரு ஜாபை ரன் பண்றதுன்னு மட்டும்தான். ஸோ இதுங்களா இப்போ ஜென்கின்ஸ்ல மட்டுமே வேற டிபெண்டன்சி இல்லாம எப்படி ஒரு ஜாபை ரன் பண்றது. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து எப்படி கிட் கூட இன்டெகிரேட் பண்றது, எப்படி மேவன் கூட இது பண்றது, ஸோ எல்லாத்தையும் காமிக்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஜென்கினோட ஒர்க்கிங் மட்டும் பில்டு வித் பேராமீட்டர்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து இது ரெண்டு பேராமீட்டர் இருக்கு, இதை வந்து பில்டுன்னு கொடுக்குறேன். இங்க வந்து ஜாப் வந்து ரன் ஆகுது. வேற டெஸ்ட்ல ஸ்கிரிப்ட் ஜான் ஸ்கிரிப்ட் நாட் ஃபவுண்ட். எங்கேயாவது நம்ம டெம்பிள் கொடுத்துருக்கோமா? அந்த பாத் வந்து கரெக்டா நம்ம மென்ஷன் பண்ணல. இப்போ நான் ரன் பண்றேன். நீங்க பர்மிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஃபைல் மூவ் பண்ணீங்க இல்லையா,
அந்த ஹலோ ஆ பெர்மிஷன் கொடுத்து பாப்போம். எக்ஸிக்யூட் பெர்மிஷன். இப்போ ரன் பண்ணி பாப்போம். இல்ல டெம்ப்க்கு மூவ் பண்ணனும் கூட டெம்ப்க்கு மூவ் பண்ணலாம். ஒருவேளை ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் டெம்ப்னு கொடுத்துருக்கேனா எங்கேயாவது? ஓகே, பெர்மிஷன் இல்லாதனால தான் இப்போ ரன் ஆயிடுச்சு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் ஜான் அண்ட் ஐ பிலாங்ஸ் டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு வந்து அதோட அவுட்புட் வந்து கொண்டாது. இது வந்து பேசிக்கா வந்து எப்படி வந்து ஒரு ஜாப் ரன் பண்றோம் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இதுக்கு இதுலயே வந்துட்டு நம்ம வந்து ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல எந்த ஸ்கிரிப்ட்னாலுமே அந்த ஸ்கிரிப்ட உள்ள போட்டு நீங்க ரன் பண்ணலாம். ஏதாவது ஒரு வேற இது வருது ப்ராஜெக்ட் இது பண்ணணும் அதை வந்து ஸ்கிரிப்ட வச்சு நீங்க மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நான் இது எடுத்துட்டு இதுல வந்து நான் இந்த பேராமீட்டர் யூஸ் பண்றேன், சாய்ஸ் பேராமீட்டர். சாய்ஸ் பேராமீட்டர்னு போட்டு நேம் வந்து சிட்டி சென்னை பெங்களூர் மைசூர் போட்டு ஜஸ்ட் சேவ் பண்றேன். பண்றேன் இது எப்படிலாம் பேராமீட்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது. ஓகேங்களா? அந்த ஷெல் ரன் பண்ணும்போது எப்படிலாம் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் காமிக்க மறந்துட்டேன், ஜாப் ரன் ஆகுது. இப்போ உங்களுக்கு நான் வந்து பில்டு வித் பேராமீட்டர்ஸ். இப்போ நான் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்தேன், நார்மலாக வந்து ஜானுங்கிறது அப்படியே தான் இருந்தது, சிட்டியை மட்டும் நான் வந்து ட்ராப் டவுன் லிஸ்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ அதை வச்சு பில்ட் பண்ணுறோம்னா ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து இதுக்கான ஸ்கிரிப்டெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி ரன் பண்ணலாம் ஜென்கின்ஸ். இது வந்து இனிஷியலாக எப்படி நீங்கள் இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஜென்கினை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஃபெமிலியர் வித் த டேஷ்போர்டு. எங்கே போனால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம், எங்கே போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெமிலியருக்காக நான் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ரன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து எப்படி ஜாப் வந்து நீங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணீங்க, டேஷ்போர்டில் ஒரு ஜாப் வந்து கிரியேட் பண்ணணும்னா நியூ ஐட்டம் போனீங்க, நியூ ஐட்டம் போயிட்டு ஜாபோட அந்த இதோட நேம் செலக்ட் பண்ணீங்க, நேம் கொடுத்தீங்க. கார்த்தி கொஞ்சம் ஸ்லோவா போங்க கார்த்தி. லோட் ஆகுதா? இல்ல லோட் ஆகுது, ஸ்பீடா ஆகுது. இல்ல நீங்க சொல்லிட்டு இருந்த ஸ்டெப்ஸ் நீங்க கடகடன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஓகே, பாக்கிறதுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஓகே, ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ணதோட ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டு டேஷ்போர்ட். ஓகே, டேஷ்போர்ட்ல வந்து நம்ம ஒரே நிமிஷம் கார்த்தி. அதுல நியூ போறோமா? நம்ம நியூ ஐட்டம் போறோம். ஓகே, இப்போ நியூ ஐட்டம் நான் ஏற்கனவே போயிட்டேங்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட் ஓபன் பண்றேன். நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் போயிட் அந்த ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க. bro voice கொஞ்சம் லோ ஆகமா இருக்கு. இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. இப்போ அந்த ப்ராஜெக்ட்ட ஓபன் பண்றேன். இது இப்ப வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்க அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும் அப்படினா கான்ஃபிகர் குள்ள போவோம். ஓகேங்களா? நீங்க வந்து நியூவா வந்து கிரியேட் பண்ணும்போது இதே ஸ்கிரீன் தான் ஓபன் ஆகும் உங்களுக்கு. இதே ஸ்கிரீன் ஓபன் ஆகுதா? இப்போ பண்ணிட்டு இருந்தவங்க நானும் பண்ணல ப்ரோ. ஓகே ஓகேங்களா? இதுல வந்து நான் என்ன பண்ணா அது இப்போ வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் மட்டும் இதுல டிஃபைன் பண்ணேன். வேர் ஜென்கின்ஸ் இந்த இதுல ஷெல் ஸ்கிரிப்ட் டிஃபைன் பண்ணி நேம் அண்ட் சிட்டி. ஸோ இந்த மாதிரி கொடுக்கவும் அந்த இது வந்து என்ன பண்ணுது அந்த சர்வரில் இருக்க அந்த ஷெல் ஸ்கிரிப்டை கால் பண்ணி ரெண்டு வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்கேன்ல கால் பண்ணி அதுக்கான இது காமிக்குது. ஓகேங்களா? இது ஜென்ரலாக வந்து ஒரு இது ரன் பண்ணுறது மட்டும், ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறது மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு அடுத்தது எப்படி ஒரு ஜாவா ப்ராஜெக்டை ரன் பண்ணுறது பேசிக்கா. ஓகேங்களா? இது வந்து நம்ம சிம்பிளாக ஷெல் ஸ்கிரிப்டை வச்சு பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து ஒரு ஜாவா கோடு இருக்கு, ஜாவா கோடை வந்து ஒரு யூசர் வந்து இதில் வந்து பில்ட் பண்ணி காமிக்கணும் எப்படின்னு சொல்லி எப்படி பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அதே மாதிரி நியூ ஐட்டம் போகணும், நியூ ஐட்டம் போய் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நியூ ஐட்டம் போயிட்டு இது வந்து ஃப்ரீ ஸ்டைலா மேவனான்னு சொல்லி இப்போ நம்ம ஜாவா ப்ராஜெக்ட்ங்கிறதுனால நம்ம ஃப்ரீ ஸ்டைலே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃப்ரீ ஸ்டைல்னு செலக்ட் பண்ணிட்டு ஜாவா ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு ஃப்ரீ ஸ்டைல் செலக்ட் பண்ணுறோம்.
ஓகே. இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்க வந்து கிட்ல இருந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் எடுக்கணுமா இல்ல நன்னா. நம்ம வந்து இப்போ வந்து கிட்ல இருந்து எடுக்கல, எடுக்க போகல. நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னா சர்வர்க்குள்ளேயே இருக்கு. சர்வர்க்குள்ளேயே எங்க வச்சிருக்கிறேன்னா இந்த வேர் லிப் ஜென்கின்ஸ் சொன்னாலே அதுல வந்து ஒர்க் ஸ்பேஸ், இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல தான் எல்லா கோடும் வைப்போம். நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்டுக்குள்ள ஜாவாங்கிறது நம்ம ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவா, அதை வந்து கம்பைல் பண்ணி ஹலோ வேர்ல்டு டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஜாவா வந்து எப்படி இது பண்ணுவோன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கோடு, சின்ன ஜாவா இது தான். ஓகேங்களா. ஸோ சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஜாவா, அதோட ஹலோ அதை வச்சு நான் வந்து கம்பைல் பண்ணி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கு. இதை இதை வச்சு நான் வந்து அந்த இந்த இந்த கோடை வந்து அதில் பில்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நான் இப்போ நான் ஆல்ரெடி இந்த நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படி பண்ணிக்கலாம் நான், பட் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேங்கிறதுனால ஐ ஜஸ்ட் கோ இன்சைட் திஸ். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணணும்னா முத மாதிரி அந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து என்னோட நேம் வந்து ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து அதை வந்து கிட்லேருந்து எடுக்க போகிறோமா சர்வர்லேருந்து தானா. ஸோ நன்னுன்னு கொடுத்தோம்னா பை டிஃபால்ட் எங்கே போய் சர்ச் பண்ணோம்னா இதோட ஒர்க் ஸ்பேஸ், பை டிஃபால்ட் ஜென்கினோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து இது தான். இதுக்குள்ளே ஒவ்வொரு ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து அதை வந்து இங்கே தான் வச்சுருக்கோன்றதுனால ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் தான் இருக்குன்றதுனால நான் பை டிஃபால்ட் அதை ஆட்டோமேட்டிக்காக அதிலே போய் சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நன்னுன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு அந்த ரெண்டு கமாண்ட் மட்டும் பாஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா ஜாவா ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவா இது என்ன பண்ணணும்னா கம்பைல் பண்ணி இந்த கிளாஸ் இந்த இந்த ஃபைலை கிரியேட் பண்ணி கொடுப்போம். நார்மலாக ஒரு ஜாவா ரன் பண்ணுவோம் இல்லைங்களா, ஜாவா ப்ரோக்ராமாக இருந்தால் ரன் பண்ணால் என்ன பண்ணுவோம், ஜாவா ப்ரோக்ராம் வந்து ஜாவா ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவாக்கு ரன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கம்பைல் ஆகி இது கொடுப்போம். ஸோ அதை தான் வந்து நான் அதே கமாண்டு தான் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஜாவா ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவா, ஜாவா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜாவா ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து பில்டு நவ் கொடுக்குறேன். இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது இங்கே வந்து அவுட்புட் இது ரன் ஆகுதுங்களா. அதோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா இதை போய் கன்சோல் அவுட்புட்டு கொடுத்தோம்னா ரன் ஆகிட்ருக்கு, அதோட அவுட்புட் காமிக்குது. காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜாவா ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கமாண்ட் ரன் ஆகுது. கம்பைல் ஆனதுக்கப்புறம் ஹலோ ஜாவா ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகி அது அதில் ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்கேன், ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் இல்லையா, ரியா அக்னி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன்றதுனால அந்த நேம் அப்படியே வந்து பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு வருது. ஸோ இது வந்து ஒரு ஜாவாவை வந்து எப்படி ரன் பண்ணுறோம். ஸோ இதை ரன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம ஜாவா ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும், அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அந்த கோடெல்லாம் போட்டோம். பட் ஆனால் இது சப்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம டேஷ்போர்டில் போயிட்டு இதுக்கு வந்து இதுக்கான பிளக்கினை வந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும்னாலும் சரி, மேவன் ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும்னாலும் சரி, வி ஹவ் டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் தி பிளக்இன். ஸோ அந்த பிளக்இன்லாம் நீங்கள் எப்படி போய் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னா மேனேஜ் ஜென்கின்ஸ், மேனேஜ் ஜென்கின்ஸ்ன்ற ஆப்ஷன் போவீங்க. போனீங்கன்னா ஹியர் யூ கேன் சி சம் ஆப்ஷன்ஸ் லைக் கான்ஃபிகர் சிஸ்டம், குளோபல் டூல் கான்ஃபிகரேஷன், இந்த மேனேஜ் பிளக்இன்னு. ஓகேங்களா. இது மேனேஜ் நோடு வந்து அதான் நான் சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து நம்ம வந்து பிளக்இனை தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் மறுபடியும் ஸ்லோவாக போகிறேன். ஓகேங்களா. இதில் வந்து மேனேஜ் பிளக்இன் கிரியேட் பண்ணுறோம் இப்போ நான். பட் நான் என்ன பண்ணேன், அதுக்கு முன்னாடி வந்து இது பை டிஃபால்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது சில பிளகின்ஸ் காட்டுச்சு, பட் அதுக்கும் மேலே நம்மளுக்கு பிளகின் வேணும்னா தான் நம்ம இதில் வர்றோம். ஓகேங்களா. இதில் வந்து மூணு டேப் இருக்கும், அவைலபிள், இன்ஸ்டால் அண்ட் அட்வான்ஸ். இது வந்து நார்மலாக வந்து நம்மளுக்கு இந்த கூகுள் க்ரோம் அந்த மாதிரி தான் வைங்களேன். இப்போ பிளகின்லாம் ஆட் பண்ணுறோம்னா என்னென்ன பிளகின் நம்ம இது பண்ணுவோம், ஃப்ளாஷ் ட்ரைவ் அந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி தான் இது. ஜஸ்ட் அவைலபிளில் போயிட்டு நம்ம இப்போ இன்ஸ்டாலில் நான் எனக்கு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்றதுனால நான் இன்ஸ்டாலில் போகிறேன். இப்போ நியூவாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அவைலபிளில் போகணும். இப்போ வந்து இதில் ஜேடிகே ஜேடிகேன்னு போகும்போது ஆரக்கிளோட அந்த ஜேடிகேவோட பிளக்இன் வந்துருச்சு.
ஓகேங்களா. இதே வந்து நான் கிட்டு வந்து கிட்ல இருந்து கோடை வந்து எடுக்கணும் அப்படின்னா கிட்டு கிட்டுன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு கிட்டோடது வரும், கிட் கிளைண்ட் பிளக்இன், கிட் பிளக்இன். ஸோ இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம இன்வோக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன எல்லாத்தையுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பில்டுக்கு பில்டு பண்ண போகிறோம் அப்படின்னா வி வில் பி கிவிங் மேவன் டூல் யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மேவன் கொடுப்போம். இப்போ மேவன் பார்த்தீங்கன்னா மேவன் இன்டெகிரேஷன் பிளக்இன் ஓகேங்களா. அதே பைப் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா பைப் லைன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றத்துக்குமே பிளக்இன் தான். அந்த பிளக்இன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அந்த ஜாபை வந்து நம்ம ரன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து டெஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து ரன் பண்ணோம். பண்ணும்போது அது டெஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று ரன் பண்ணி பார்த்தோம் எப்படி ஷெல் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜாவா ப்ராஜெக்டை வந்து சாம்பிள் கோடு வச்சு எப்படி ஜாவா ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுன்னு காமிச்சோம் ஓகேங்களா. இப்போ வந்து கிட்லேருந்து எப்படி நம்ம வந்து சோர்ஸ் கோடை வந்து இது பண்ணுறது. கிட்ன்றது நான் என்ன சொன்னேன்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சோர்ஸ் கோட் ரெப்பாசிட்டரி எல்லாம் வந்து அதுல வச்சு ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரெக்டுங்களா. ஸோ அப்போ அந்த அது வந்து நீங்க லாஸ்ட் டைம் இது பண்ணும் போது கிட் இது பண்ணியிருக்கீங்க இல்லையா. இப்போ அது வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட கிட் ரெப்பாசிட்டரிய. இது வந்து ஒரு கிட் ஓகே. இதுதான் என்னோட கிட் லாகின். இதுல பாத்தீங்கன்னா நாம கிட் பார்க்கும் போதே பார்த்துருந்தோம் ரெண்டு பிரான்ச் இருக்கும், வேற ஒரு பிரான்ச் வந்து கமிட் பண்ணிக்கிறது புஷ் பண்றது லோக்கல் ரெப்பாசிட்டரில இருந்து நம்ம புஷ் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஞாபகம் இருக்குங்களா. ஓகே அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் இப்போ வந்து இதுல வந்து ஒரு ரெண்டு பிரான்ச் இருக்கு, அதுல வந்து ஹலோ மேவன் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு கோடிங் வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பிரான்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் இருக்கு, இதுல வந்து சில கோடிங்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஹலோ வேர்ல்டு நம்ம இதுல இருந்து எடுத்து ரன் பண்ணலாம், அந்த லோக்கல்ல வச்சும் நீங்க ரன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா ஒரு கிட் ரெப்பாசிட்டரி ஓபன் பண்ணிக்கிறேன், ஒரு மேவன் ப்ராஜெக்ட் ரன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா அப்பயே கேட்டுருங்க. இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா? Yeah. Okay. So like what we do... Hello? சொல்லுங்க. என்னன்னா we are just in எல்லா டூல் இப்ப பார்த்தோம் இல்லையா, இப்ப கிட் பார்த்தோம். கிட் ஞாபகம் இருக்கல எதுக்கு யூஸ் பண்றோம் கிட்? Source code, I mean to save some code there. We are saving some code there. So why we are saving the code there? First? Because we need that code to be centralized, stored in a central place. Correct. Okay. It's a repository. Hmm. So the developers will be in different places. They will be developing the code. Okay. So wherever they are, they will be developing the code and they will be pushing it to the Git repository. For a common user, common view. Okay. Yeah. Anyone. They will be pushing the code to the common repository. So what we are doing is we are building communication between Jenkins and the Git repository. What? Why Jenkins is used for building building with means configuration? Yeah, it's used for build, right? But for building something it need the code. Without code it cannot build. I mean, what is the whole purpose of Jenkins? Why Jenkins is between code can run in on its own machine, right? Yeah, actually, right, as I told in the previous PPT, in this PPT I told, I have shown that picture. You see here, for build we are using some tools. What are the tools? Maven, Ant, Gradle kind of tools we are using for build. Is it clear? Okay, yeah. For source code, we are using Git, Subversion and Jira, those kind of things we are using, okay? So, okay. In this scenario, what we are doing is, we are putting, developer is putting the code in the Git. So this Git should be used for build using Maven tool.
ஓகே சோ கிட்ல போடுற கோட் வந்து மேவன் வந்து பில்ட் பண்ணனும் பில்ட் பண்ணி இட் ஷட் கிவ் இட் as an அப்ளிகேஷன் ஓகே ஓகே தட் இஸ் ஆல் இட் as an அப்ளிகேஷன் ரைட் சோ ஃபார் தட் பர்பஸ் we are using this two both tool but for building the communication between these two tool okay we need jenkin okay integrate what right for whatever the tool we are going to use we are adding it to the jenkin for integration so that okay. Wherever whatever work we want we can do it in this one dashboard itself we can do whatever we can push the code from the git we can build it in the maven we can test it using the selenium and we can deploy it in the docker whatever the actions we want to take we can use it we can do it within the dashboard of the jenkin itself is it clear that's why we are building communication between git and maven and everything in this so this is all part of coding only right I mean the part of like developers will provide the code and we have to build it and we have to deploy it in the production that is our so all be done by developers only till then yeah code will be done by developers only but these kinds of building deploying and everything we have to manage it deva okay because right it won't do automatic but we have to build it will run automatically but we have to build the communication between that without our our action it won't automatically get integrated right we have to build the communication so this is small setup so it looks somewhat easy but in the big environment means there will be number of repositories okay the for maven it will be number of maven slaves so everything we have to integrate inside that you need several components for that you have to integrate a LDAP PAM and there will be several security related things so many things you have to integrate here okay so now since you are just using it with hello world and those things means it looks easy but in a big when you are seeing in the big thousands of code means there will be lots of bugs will be there it will integrate with lots of plugin and everything mm-hmm. at that time the Jenkins will be very useful for that okay so for now what I'm going to do is now I'm going to get the code from the git repository and I'm going to build using maven in the jenkin dashboard that's what I'm going to do now okay there so maven is inbuilt with jenkins or it's separate tool it's a separate tool but we have added it in the plugin as plugin as told, okay right as told I have installed it as a plugin if you see inside that I shown I think on that here I showed right manage Jenkins understood. If it is reputation note others are waiting yeah okay it's like that yeah here you have to install the plugin so the once I install only it will support that maven project itself otherwise it won't it will show like unknown project or something okay so what I have done is I've already created a setup okay I will show that here if you see that this is one of the project I have created for maven okay just I'm clicking that project here how I created a connection I will show you so இந்த மாதிரி ஒரு project maven project னு ஒன்னு நான் ஆல்ரெடி பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் இன்ஸ்டால் பண்ணிட்டு I'm creating a project so project name வந்து maven_hello okay so இந்த மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு what I'm doing is இங்க வந்து நான் வந்து கிட்ல இருந்து தான் எடுக்க போறேன் okay so I'm not going to use it in the local நம்ம வந்து இந்த கிட்ல வந்து இந்த project இருக்கு the project so somebody has created nammalku vandha the development and adha namba ipo pannidalama what we are doing is I have already some many of the developers they have created some code here in the code if you see there are some files like pom.xml java hello actually majora vandha maven vandu edhukku use pannuvaanga na for building the java application okayla so adukku dhaan the maven tool use pannuvaanga இதுல வந்து pom.xml ங்கிறது என்னதுன்னா இப்ப டாக்கர்ல எப்படி we are having some docker file right
ஏதாவது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணணும்னா வி ஆர் ஹேவிங் டாக்கர் ஃபைல். அதே மாதிரி கியூபர்நெட்டிஸில் வி ஆர் ஹேவிங் டிப்ளாய்மெண்ட் ஃபார் பாசிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த பாட். அதே மாதிரி தான் இந்த பாம் டாட் எக்ஸ்எம்எல். பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல என்ன பண்ணணும், அதுக்கோட இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கான டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இதில் இருக்கும். இஃப் யூ ஓப்பன் இட் all the dependencies information for the running a java project ellame idhula vandu store panni vechirupanga developers okay va so in the idoda java um adliye irukudu okay la so idu vandu it's like a one project vandu chinna application okay so idu vandu avanga vechirukranga so what I am doing is I am copying the link here you can see https link for this git link git project okay so adula https um irukku ssh um irukku so now what we are going to use is https so idha vandu na copy panikiren I am copying it and I am going to use it in the jenkins inge potrukken parunga andha link vandu inge potrukken so appo enna aguduna adu andha idu vandu ipo namba building kudukkumbodhu indha github andha repository la poi andha code eduthu inge build pannu இப்படிதான் வந்து நம்ம வந்து இதோட சாரி ஓகே இந்த லிங்க் வி ஆர் காப்பிங் திஸ் லிங்க் ஃபார் திஸ் கிட் ரெபாசிட்டரி அண்ட் வி ஆர் புட்டிங் இட் இன் தி ப்ராஜெக்ட் ஹியர் ஓகே சோ தட் இது திஸ் ப்ராஜெக்ட் வில் கிரியேட் கம்யூனிகேஷன் ஓகே ஓகே சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட்ல வி ஆர் கிவிங் தட் கிட் ரெபாசிட்டரி லிங்க் ஓகேங்களா இது வந்து நம்ம சில டைம்ஸ் வந்து as I told in the while teaching git I told right நம்மளே வந்து ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரி கூட வச்சுக்கலாம் sometimes no we don't want to share the coding to other people அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் we will be purchasing private repository so for private repository we will be having some credentials and password so that others cannot use இப்போ நான் வந்து என்ன பண்ண நான் பில்ட் பண்ணல I will just copy the link and I am using it so எல்லாரும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் பட் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம அதை அவாய்ட் பண்ணணும்னா we will be buying one separate private repository and we will be putting the code inside that so அப்போ போடும்போது நம்மனால யூஸ் பண்ண முடியாது since it is public now I am using it okay so அப்படி private எல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா we will be adding the credentials here add போயிட்டு we will be adding those credentials இந்த இதுல வந்து credentials என்னமோ அதை நான் add பண்ணுவோம் ஓகேங்களா so பட் இங்க வந்து நான் public தான் யூஸ் பண்றேன்றதனால I will just creating the creating communication with the public repository okay So after that I'm giving the branch name master I told right there is two like one branch this is the branch while github idu pannumbodhe na sollinda we can create multiple branches and we can develop the code so at last we will be combining it to a single branch so andha maari sollirundha illaya so now the branch name vandu master so in the branch name you I'm just given in that மேல புஷ் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே சோ மாஸ்டர் ஐ ஹவ் கிவன் தட் திஸ் ரெபாசிட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் நவ் வி நாட் ரெக்கர் இட் வில் பி ஆஸ்கிங் லைக் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரௌசர் யூ ஆர் கோயிங் டு யூஸ் நவ் இட் கேன் பி ஆட்டோ இட் செல்ஃப் ஓகே அண்ட் பில்டு ட்ரிகர் திஸ் அண்ட் ஆல் திஸ் ஆப்ஷன்ஸ் ஐ வில் டெல் பட் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போறது இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா இப்போ வந்து இந்த பில்டு ட்ரிகர்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இஃப் ஒரு டெவலப்பர் வந்து எப்போ கமிட் ஆனதுமே நம்ம வந்து நம்ம கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சொல்றோம் இல்லையா வி ஆர் சேயிங் ஆல்வேஸ் வி ஆர் சேயிங் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் ரைட் வாட் டஸ் இட் மீன் இஸ் வென் எவர் எ டெவலப்பர் புஷஸ் எ கோட் இன் த கிட் ரெபாசிட்டரி இட் வில் ஸ்டார்ட் த பில்டு ஃபார் தட் பர்பஸ் வி ஆர் யூசிங் திஸ் பில்டு ட்ரிகர்ஸ் ஓகே ஸோ பட் நவ் இன் திஸ் மேவன் ப்ராஜெக்ட் யூ ஆர் நாட் யூசிங் தட் ஸோ வி ஆர் லீவிங் திஸ் ஒன் பிளாங்க் ஓகே ஐ ஆம் நாட் யூசிங் எனி திங் ஹியர் here I have pasted the pom.xml this is the instruction file for that git repository the git repository la pom.xml la da ella instruction irukku so what I am telling is in the file use this file for building this project so in the file I use pannina it is going to build the project so that what I am doing is I am adding that pom.xml file கார்த்திக் அந்த ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்லையே நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணுவோம்ல கார்த்திக் அந்த ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்லே வந்துட்டு அது டெவலப்மெண்ட் டீம் அவங்க பண்ணிடுவாங்கல்ல ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் டீம் அவங்க வந்து கம்பைல் பண்ணி அந்த இது ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க
ஓகே, நம்ம கம்பைல் எண்ட்ல நம்ம எதுமே பண்ண தேவையில்ல, நம்ம பண்ண மாட்டோம். எக்ஸ்எம்எல் ஓட வந்து அவங்க கிட்ல அப்லோட் பண்றாங்க, நம்ம அங்க இருந்து இங்க எடுத்துக்கலாம். ஆமா, நான் அதெல்லாம் வந்து நம்ம டச் பண்ண மாட்டோம். அதுல என்னென்ன வெர்ஷன் வேணும் எல்லாமே வந்து அவங்க அவங்களோட அப்ளிகேஷன் என்ன என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம அதாவது ஜஸ்ட் மேப் மட்டும் பண்றோம். இல்ல நம்ம ஒன் ஸ்டெப் மேல போனாலும் நம்ம சில சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம form.xml கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஓனா நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல we can create it. ஓகே ஓகே. சோ அப்போ அப்புறம் வந்து நம்ம மேவன்ல வந்து we have some faces while building a building வந்து கோட் வந்து பில்ட் பண்ணும்போது we have some faces like compile, validate, deploy அதெல்லாம் காமிக்கிறேன். இது ரொம்ப தொலைக்கிறது இப்போ அதான் ஹைட் பண்ணவே முடியாது வந்துட்டே இருக்கு. ஓகே, இந்த மேவன்ல பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம மேவனை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்றோம். மேவன் இட்ஸ் எ பில்டிங் டூல். ஃபார் தட் வி ஆர் ஃபார் பில்டிங் இட் ஹஸ் சம் ஃபேஸஸ் லைக் வேலிடேட், கம்பைல், டெஸ்ட், பேக்கேஜ், வெரிஃபை, இன்ஸ்டால் அண்ட் டிப்ளாய். ஸோ இந்த எல்லாம் இந்த எல்லா ஃபேஸஸுமே வந்து மேவன் வந்து இட் இஸ் யூஸ்ட். ஓகே, மேவனை யூஸ் பண்ணி வி ஆர் பில்டிங் த கோடு. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு. அந்த எந்த ஃபேஸ் வந்து நம்ம இதை கம்பைல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் கிரியேட் இட். ஸோ நம்ம ஃபுல்லாகவே என் டு எண்டு பண்ணாமல் இப்போ நம்ம வந்து ஒரு கோடு வருது, அதை வந்து வெறும் நம்ம வேலிடேட் மட்டும்தான் பண்ண போகிறோம், இல்லை வெறும் கம்பைல் மட்டும்தான் பண்ண போகிறோம்னா கம்பைல் பண்ணி பார்த்தா தானே தெரியும் நம்மளுக்கு அது கம்பைல் ஆகுதா, இல்லை வேலிடேட் பண்ணுவோம் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு வேலிடேட் பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்குமே வி ஆர் கிரியேட்டிங் ஒன் செப்பரேட் ஜாப்ஸ். ஸோ இந்த சினாரியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ எம் ஜஸ்ட் யூசிங் இட் கிளீன். கிளீனா ஜஸ்ட் ஒரு அந்த இதை வந்து கிளீன், அதோட பேசிக் கோடிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது கிளீன் பண்ணிடும். கிளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த கோடை வந்து இந்த கிட்டப்பில் இருக்க கோடை வந்து எனக்கு கம்பைல் மட்டும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஜாப் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் இந்த ஜாப் வந்து இப்போ கம்பைல் ஆகும்போது ஏதாவது எரர்னா இட் வில் பி பாசிங் தி இன்ஃபர்மேஷன்ஸ் டு தி டெவலப்பர். ஸோ டெவலப்பரோட மெயில் ஐடி கொடுத்துட்டோன்னா யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ். ஓகே, இந்த வந்து கம்பைலேஷன் ஃபேஸில் வந்து தெர் இஸ் சம் ப்ராப்ளம் வித் த கோட், தே ஹவ் டு ஃபிக்ஸ் இட். அது அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பாஸ் ஆனது தே வில் பி சீயிங் இன் த கிட் ரெபாசிட்டரி அண்ட் தே வில் பி ஃபிக்ஸிங் த இஷ்யூ. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து கோடை வந்து அங்கே புஷ் பண்ணதுமே இங்கே அதை வந்து கம்பைல் பண்ணி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பாஸ் பண்ணிடும். ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறேன். பட் அந்த இமெயிலாம் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து இது கம்பைல் ஆகுதா இல்லையா, அந்த கிட் ரெபாசிட்டரியில் இருக்கிறது இங்கே கம்பைல் ஆகுதா இல்லையான்னு சொல்லி அதை பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த இமெயில் நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. இமெயில் நோட்டிஃபிகேஷனில் வந்து எந்த டெவலப்பர் சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் ஓனர் சொல்லிட்டு அவங்களோட இமெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோன்னா தே ஆல் வில் கெட் த இன்ஃபர்மேஷன் லைக் தேர் இஸ் சம் இஷ்யூ இன் த கம்பைல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இஷ்யூ பாஸ் ஆகி அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை நான் ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு மேவன் ப்ராஜெக்டை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது இது ரன் ஆகிட்டுருக்கு. இதோட அவுட்புட் வந்து நம்ம பார்க்கணும்னா இன்னொன்று, டெவலப்பர் டீம் வந்து அவங்க முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணிலாம் இது பண்ண மாட்டாங்களா, இல்லை எப்படி டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஃபுல்லா அந்த கோடிங் வந்து இது பண்ணுவாங்க? அவங்களோட அவங்க வந்து ஒரு லேப்டாப்ல பண்ணுவாங்க, இல்ல அந்த டாக்கர் இதுல பண்ணுவாங்க, இல்ல அது ஒரு கிட்டோட அப்ளிகேஷன் மட்டும் தான். இப்போ நம்ம வந்து கோடிங் மட்டும் டெவலப் பண்ணி கொடுத்துட்டாங்களே நம்ம கிட் ரெபாசிட்டரியில, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு ப்ராஜெக்ட். ஆமா, இல்ல ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்டிங்லாம் அவங்களே பண்ணி கொடுப்பாங்களா, இல்ல இல்ல டெஸ்டிங்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. டெஸ்டிங்லாம் நம்ம தான் இதுல தான் அந்த டெஸ்ட் ஃபேஸ்ல அந்த இதுலயே இருக்கு இல்லையா மேவன்லயே. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து நம்ம அந்த கோடிங் போட்டு சம்திங் கோஸ் ராங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? ஆமாம், அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா டூ டிப்ளாய் இருக்கு. இப்போ வந்து நம்ம இப்போ டிப்ளாயே வந்து நம்ம கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு டிப்ளாய் என்னன்னா நம்ம டெஸ்ட் மிஷினில் டிப்ளாய் பண்ணுறதும் டிப்ளாய் தான். ஓகே, ப்ரொடக்ஷன் சர்வரில் டிப்ளாய் பண்ணுறது டிப்ளாய் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த கோடை வந்து ஜஸ்ட் நம்ம கம்பைல் மட்டும் பண்ணுறோம். ஸோ கம்பைல் பண்ணும் போது இதோட எரர் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகேங்களா? ஸோ இங்கே இதே வந்து நம்ம அந்த மேவன் ஃபேஸஸ்லேயே நான் காமிச்சேன் இல்லையா, வேலிடேட் இருக்கு, பில்ட் இருக்கு, டெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான அதுக்கான ப்ரீ டிஃபைன்டு கோடிங்ஸ் வந்து அந்த மேவன்குள்ளே இருக்கும். புரியுதுங்களா? அந்தந்த ஃபேஸ்க்கானதை நம்ம வந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். கால் பண்ணி இந்தந்த ஜாபை பண்ணு. இப்போ நான் இந்த கம்பைலுக்கான ஜாப் இது இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து கம்பைலுக்கான ஜாப். ஸோ என்ன பண்ணுது, அந்த கோடை வந்து நாம் பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா,
இந்த கோடு இந்த இந்த லிங்க் வந்து ஓ ஓய் நான் முதல்ல கிளாஸ் முடிஞ்சு இது எப்படி இது பண்றது ஓகே இது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த கெட் ரெபாசிட்டரி லிங்க் கொடுத்தோம் வி ஆர் கிவன் தட் கெட் ரெபாசிட்டரி லிங்க் ரைட் ஸோ இட் இஸ் ஃப்ரம் ஒரிஜினல் யூஆர்எல் ரிமோட் யூஆர்எல் இட் இஸ் ரீச்டு தட் அண்ட் ஆஃப்டர் தட் இட் இஸ் கால்டு தட் கோட் அந்த கோடெல்லாம் வந்து புல் பண்ணி இந்த புல் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சு கம்பைல் பண்ணி அதுக்கான அவுட் புட்டை வந்து கம்பைலேஷன் வந்து சக்ஸஸாக வார்னிங்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே காமிக்குது ஸோ இதே வந்து இப்போ வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெவலப்பருக்கு வந்து இமெயிலாக போயிடும் மறுபடியும் இது அவங்க வந்து மெயினாக அவங்களே ஆல்ரெடி எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இது மோஸ்ட்லி என்னன்னா அந்த ஓகே இந்த நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே அப்படின்னும் போது தான் நம்ம வந்து காமன் ரெபாசிட்டரிக்கு டெவலப்பர் புஷ் பண்ணுவாங்க கரெக்டுங்களா சும்மாவே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க லோக்கல் ரெபாசிட்டரியில் வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு பில்ட் பண்ணிட்டு அந்த கோடிங் ஓகேவா இருந்தால் தான் காமன் சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணுவாங்க அந்த புஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சென்ட்ரல் ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே பில் இங்கே வந்து கம்பைல் ஆகும் ஓகேங்களா இப்ப இது இந்த இன்ஃபர்மேஷன் கிட்ல இருந்து அது என்ன பண்ணும்னா இங்க இந்த வொர்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா நான் சொல்லியிருந்தேன் இந்த வொர்க் ஸ்பேஸ் இங்க வந்து கொண்டாந்து வச்சிரும் இங்க கொண்டாந்து காப்பி பண்ணி வச்சுதான் அது வந்து ரன் பண்ணும் இப்போ மேவன் 1 ப்ராஜெக்ட் இப்போ ரன் பண்ணும் இப்போ பாத்தீங்கன்னா அங்க இருந்த அந்த ஃபைல் எல்லாமே இங்க இருக்கு பாருங்க ஜென்கின் ஃபைல் form.xml src டார்கெட் இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுதுன்னா அங்க இருந்து காப்பி பண்ணி அங்க இருந்து குளோன் பண்ணி இந்த ஜென்கின் சர்வருக்கு கொண்டு வந்து இங்க வந்து கம்பைல் பண்ணி அதுக்கான எரரை வந்து அங்க பாஸ் பண்ணுது இதுதான் இப்படிதான் வந்து மேவனை வந்து இது கூட மேவனையும் கிட்டையும் வந்து இன்டெகிரேட் பண்றோம் ரெண்டு டூலை வந்து இன்டெகிரேட் பண்ணி எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷனை எப்படி கொண்டு போறது மெயின் சோர்ஸ் கோட வந்து ஃபுல்லா வந்து ஒரு க்ளோன் மாதிரி காப்பி எடுத்துட்டு ஜென்கின்ஸ் வந்து கம்பைல் பண்ணி இது பண்ணுது பட் சோர்ஸ் வந்து நம்ம எதுமே இது பண்றது கிடையாது மாடிஃபிகேஷன் எதுமே பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது நம்மளோடது வந்து ஜஸ்ட் வந்து இதை வந்து பில்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் மட்டும் தான் கொடுக்குறோம் இதுக்கு என்னென்ன டூல் வேணும்னோ அந்த அந்த டூலை வந்து யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்றோம் இப்போ இதெல்லாம் டெவலப்மென்ட் என்விரான்மென்ட் தானே ஆமா டெவலப்மென்ட் என்விரான்மென்ட் தே வில் பீ யூசிங் திஸ் சோ யூ வில் ஹேவ் ரிப்ளிகா இன் டெஸ்ட் ஆல்சோ கரெக்ட் another test server another prod server சோ whichever the target server they want when they are ready to deploy we will do through this correct yeah definitely but usually in the practice that can be done actually we can push it to production but practically what they will do is they will deploy it in the test only once everything is confirmed there will be a big shot in the thing they will be seeing if will be an architect or somebody you will be checking validation yeah validation everything you will test it after that only you will release the thing to the client Okay. But the developers they will deploy and they will do it everything in the product test and everything. So they will keep doing the regress testing with different versions of their code. Yeah, definitely. I mean, they will be doing that. Okay. So that's why like see the dependencies and all it is showing right. File encoding has not been set using platform and it is giving some error. Build is platform dependent. Yellana idu like a playground like you keep code. You keep checking everything every automatically idella vandu manual previously before devops they were testing it using manual testing okay so now after automation testing has come they were integrating that automation test here so those things earlier you used some shell script right so that shell script who will create as a part of automation of this no that those things and all our admin will be creating that for our purpose now for our shell scripting that we will be creating right for some our admin purpose
So those kinds of things we can create it there. Mm-hmm. Okay. Okay. Okay, then this one is one thing, and the other one what I will show you is okay. இப்போ டெஸ்டர்ஸ் எப்போ வரும்? ஐ மீன் டெஸ்டர்ஸ் will be will also use same set of tools but in test server, correct? Yeah, they will be using some, they will be integrating that Selenium inside that, and they will be using different types of testing. Okay, testing, there are many types of testing, right? Selenium plugin. Okay. Yeah, like that they will okay. be used. Okay. So Java we have seen here, this Git push, this is also one project, the one project here. அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிட்ல வந்து எப்போ கமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே இயர் வந்து அந்த பில்டு வந்து ஸ்டார்ட் ஆகிரும், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. அது சேம் வே தான், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதே கிட் இது கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணிடுவோம். வி ஆர் பில்டிங் த கம்யூனிகேஷன் இன் த கிட். ஆஃப்டர் தட் வாட் வி ஆர் டூயிங் இஸ் பில்ட் ட்ரிகர். ஓகே, so what we are doing is whenever there is some commit in the git means we are giving this option github hook trigger. This is the option for that. அப்ப என்ன பண்ணனும்னா இந்த git link கொடுத்திருக்கோம் இல்லையா, இந்த link வந்து அத செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். so செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுல புது commit புது வெர்ஷன் என்ன ஆ நோ நோ sorry continue. yeah, whenever there is a new version as you told, whenever there is a new version committed there, automatically the build will start here. Okay. Okay, like the, for that only these options are there. Build trigger, this is the option for that. So for that what we will do is we will be opening the git, right? For example, this is a project we have here. We have to go to settings, hook. Here we have a hook, right? Here we are having an option. See, what we have given is, we have given the IP of that Jenkins server and just GitHub hook, hook. This is one of the component for GitHub. So in the URL kuduthadhu enna aguduna, namba Jenkins oda inge link pannirukom, and in the GitHub oda namba Jenkins la link pannirukom. So appo enna aguduna, ஓகே, இங்கே வந்து இந்த ஒரு இது கோடை வந்து நம்ம அப்டேட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பில்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. பர்மிஷன்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம்? ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள், யூ டிக்ளேர்ட் அட்ரஸ் ஆஃப் ஜென்கின்ஸ் ஹியர் அண்ட் யூ ஹாவ் டிக்ளேர்ட் தி அட்ரஸ் ஆஃப் கிட்ஹப் இன் ஜென்கின்ஸ். இப்போ ஃபைல் ஆக்சஸ்க்கு you do we set up any permissions between these two? We have option for that. We have options like admin role, user role, everything. We have that option, but inge vandu we are just using the public repositories only, right? So here the permissions are not making any roles here, but we have option for that. Okay, so okay, you see people's, right? Inside the people you will be having options like to create roles. Jenkins is user. Like we have many users, we can create it here. Accordingly, okay, we can provide permissions for them. Okay. 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 So now what I will show you is now how to create a slave. Like as I told in the PPT, right? A master slave architecture. Karthik, idu ella ipo oru standalone setup daana for till to நம்மளோட லேர்னிங் பர்பஸ்க்காக ஐ ஹவ் கிரியேட்டட் ஆஸ் எ ஸ்டாண்டர்ட் லோன். பட் நம்ம ரியல் ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல வந்து தேர் வில் பி மல்டிபிள் ஜென்கின் ஸ்லேவ்ஸ் அண்ட் மாஸ்டர் அண்ட் எவ்ரிதிங் நிறைய. ஓகே, நிறைய இருக்கும். பட் இங்க வந்து நம்ம வந்து நேத்து மினி கியூப் பார்த்தோம் இல்லையா, போத் சர்வர் அண்ட் கிளைண்ட் வந்து ஒரே இதுல ரன் ஆகுற மாதிரி ஜஸ்ட் செட்டிங் அட் லைக் தி மாஸ்டர் ஸ்லேவ் இன் தி சேம் நோட். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு நோட் கிரியேட் பண்ணனும். அப்படின்னா மேனேஜ் ஜென்கின்ஸ் ஒரு ஸ்லேவ் நோட் கிரியேட் பண்ணனும். அப்படின்னா மேனேஜ் ஜென்கின்ஸ் போயிட்டு மேனேஜ் நோட் அண்ட் கிளவுட் இதில் போயிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஸ்லேவ் வச்சிருக்கேன், பட் ஆனால் அது கம்யூனிகேஷன் இஷ்யூ இருக்கு. லெட் இட் பி. நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா லெட் மீ கிரியேட் ஒன் நியூ நோட், நியூ நோட். ஓகே, பர்மனன்ட். ஆக்சுவலா என்னன்னா ஏதாவது ஒரு டைம்ல மட்டும் அந்த நோடு யூஸ் ஆகணுமா இல்ல பர்மனன்ட்டா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஐம் ஜஸ்ட் கிவிங் பர்மனன்ட். ஐம் ஸ்லேவ்
2. Okay, slave 2 is the name of the node I'm creating. Okay, here are the descriptions and the root directory. Root directory enna solluduna, what we are doing is here we need to create one directory. Just I'm taking one duplicate session. Okay, root slave. So, இதிலே you are creating another VM like a slave to master? Yeah, slave. Yeah, for learning purpose, for the demo purpose, kaka, I'm just creating in the same mode. Okay. Okay. Option irukka. Okay, here I'm just creating one name here. Okay. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு VM-ல வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு டைரக்டரி மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இங்கே ஸ்லேவ்னு ஒன்று இருக்கு, நான் இப்போ வந்து ஸ்லேவ் 2 கிரியேட் பண்ணுறேன். ஸ்லேவ் 2. ஸோ இந்த பார்த்து வந்து நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்லேவாக வந்து அது ஆக்ட் ஆக போகுது. அதுக்காக I'm just adding it to here. Slave 2. The labels. Labels எதுவும் கொடுக்கல. Usage வந்து use this node as much as possible. இதை வந்து இந்த ஆப்ஷனே கொடுத்துறேன். Because only build jobs with label expression matching this node. இதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நோடு வந்து சிலது வந்து இந்த லேபிள் இருக்க இருந்தால் மட்டும் இந்த ஸ்லேவ்ல ரன் பண்ணுன்னு சொல்றதுக்கு அதுக்கான ஆப்ஷன் எது. But we are now using a default option that uses node as much as possible. So whatever the job is coming, they can deploy it here. Like that, I'm using this option. Okay. And the launch method. Launch method is like whatever we have, like a launch agent via SSH, like some Linux or something, we can use it. We have this option. Okay. And we have like a launch agent via execution of a command of a controller. These are all some advanced options. But now I'm just going with the default option like launch agent by connecting it to the master. Okay, I'm just selecting this option. Custom working directory, I'm not using anything internal, these things I'm just leaving it out. And disable deferred wipeout. Okay, these things I'm just leaving it. I'm just saving it. Okay, so now I have created one slave, okay, or slave 2, but it is showing like disconnected. What it is showing is actually like master slave run aagnona, there is one agent to be running inside the inside that client. So adhu dhaan inge kaamikkudhu. Java web start is not available for JVM version running in the Jenkins. So we have to run this command for this slave to become a slave for this master. Okay, so in the command vandu namba vandu adula run panna mattum dhaan adu vandu slave vandu idu kuda communicate pannum. So adukku vandu inda agent.jar irukkula actually vandu the jar file vandu namba use panni dhaan idu vandu add pannanum adu kuda. So already na slave liye vandu onnu adukana file vechirukken, inda file eduthu idula pottu na use pandren work pagan paathu. கார்த்திக், இது இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்றேன்னா டு வி நீட் லைனக்ஸ் கமாண்ட்ஸ் ஃபேமிலியாரிட்டி? சம் நாட் மச், லைக் ஒன்லி பேசிக் கமாண்ட்ஸ் வி நீட்.
Okay, okay. You have any documentation that we have to, that we can use? For basic commands, huh? That are necessary for this kind of work. No, oh, okay, I can share because I don't know any Linux okay. command. Okay, sure. So I will share the document for that. Okay. Yeah, thank you. Okay. So here it shows like we need this Java agent.jar. In the agent.jar, in the command run panada, it will become slave for this master. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் இந்த ஏஜென்ட் வந்து விஷயலாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே மூவ் பண்ணுவோம் பட் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஸ்லேவ் ஆட் பண்ணியிருக்கனால ஐ ஆல்ரெடி ஹேவ் தட் ஃபைல் இந்த விஎம் ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அதை எடுத்து இந்த ஃபோல்டருக்குள்ளே காப்பி பண்ணிட்டேன் ஸ்லேவ் டூ உள்ள காப்பி பண்ணிவிட்டு நவ் வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஐ எம் ஜஸ்ட் காப்பிங் தட் கமாண்ட் அண்ட் ரன் ஐ கோயிங் டு ரன் இட் ஓகே So it is giving like the IP of the master and the Jenkins agent MVP and the secret ID it is in the ID in the இது தான் authenticate ஆகி the working directory root slave 2 இத வச்சு தான் அது வந்து ஆட் ஆகும் I'm just adding it unable to access the jar file java okay we have to go into that path slash root slash slave 2 Now it is getting connected to that master. See info, it is connected. Okay, so now if you go and see. Still to show you this. Not available okay status see now the slave 2 is added okay it has built the communication between for this master it has become slave ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இது மாஸ்டர் இது வந்து ஸ்லேவ் டூ அண்ட் ஸ்லேவ் ஒன் ஸ்லேவ் ஒன் ஏன் இது வந்து இதில் இருக்குன்னா இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இங்கே இன்ஃபோவில் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு ஜஸ்ட் கண்ட்ரோல் சி கொடுத்தோன்னா அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் பட் நவ் இட் இஸ் கம் ஸ்லேவ் டூ வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம மாஸ்டர்லேருந்து எந்த ஜாப் இருந்தாலும் அதை வந்து வி கேன் டிப்ளாய்ட் இன் திஸ் ஸ்லேவ் ஆல்சோ ஓகே இப்போ நம்ம ஸ்லேவ் வந்து இப்போ வேற நோட் இருக்குன்னு வைங்களேன் ஸோ நம்ம இதை கூட யூஸ் பண்ணி ஜாபை வந்து பில்ட் பண்ணணும் ஓகே ஸோ லைக் திஸ் வே வி கேன் வி ஆர் பில்டிங் மாஸ்டர் ஸ்லேவ் கம்யூனிகேஷன் ஸோ டில் நவ் எனி டவுட் இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் கிளியர் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அது வேகாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஜாப் வந்து பேசிக்கான ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி நீங்கள் இது பண்ணீங்கனாலே யூ வில் கெட் ஃபேமிலியர் பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஃபேஸ்புக் அண்ட் தோஸ் திங்ஸ் தான் நம்ம அதில் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸு ஜஸ்ட் வி ஆர் இன்டெகிரேட்டிங் எவரி திங் தட்ஸ் ஆல் ஓகேவா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதில் வந்து நான் யூஸ்வலி நவ் யூ ஆல் எக்ஸ்பிளைன் நவ் யூ எக்ஸ்பிளைன் இன் ஆன் பிரமிசஸ் ரைட் ஸோ இது ஜென்கின்ஸ் ஆல்சோ ஹேஸ் ஆப்ஷன் ஆஃப் கிளவுட் யா ஜென்கின்ஸ் ஆல்சோ வி ஹேவ் ஆப்ஷன் லைக் கிளவுட் ஆல்சோ வி ஹேவ் அண்ட் டாக்கர் ஆல்சோ வி ஹேவ் ஓகே ஓகே Docker also like we are installing a Jenkins in one server right but instead of doing that we can just integrate a Docker image and we can use it as a Jenkins okay. It will be like lightweight right so you can just also anybody can download it and they can use that Jenkins okay okay now what I will show you is how to do the pipeline projects actually and in na pipeline project na enna na ஜஸ்ட் ஒரு ஜாப் ரன் பண்ணும்போது இன்னொரு ஜாப் ஒரு ஜாப் ரன் பண்ணி முடிச்சா மட்டும் இன்னொரு ஜாபை ரன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஷோ பண்றதுக்கானது ஸோ மேபி அதை வந்து நான் மேபி இதில் ரன் பண்ணி காமிக்கலான் இருக்கேன் செட்டப் பண்ணது ரன் பண்ணவே இல்லை ஜஸ்ட் இனிஷியலாக அப்போ ரன் பண்ண இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு
ரெண்டா ரன் பண்றதுனால இதுக்கு டைம் இருக்குது. ஓகே அப்புறம் இதுலயே காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் எப்போ யூஸ் பண்றோம்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் இன்னொரு ப்ராஜெக்ட் ரன் ஆகும்ன்ற டிபெண்டன்சி இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதை வந்து ஒரு ஓவர் வியூ பார்க்கணும் அப்படின்னா வந்து வி வில் பி யூசிங் பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஹவ் கிரியேட்டட் ஒன் த்ரீ ப்ராஜெக்ட், பைப் ஒன், பைப் டூ அண்ட் பைப் த்ரீ. ஜஸ்ட் ஒரு த்ரீ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்குள்ளே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டம்மி ப்ராஜெக்ட். டம்மி ப்ராஜெக்ட்னா அதில் என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் ஒரு எக்கோ பைப் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும்தான் இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு டம்மி டெம்ப்ளேட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு மூணு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டை ஜஸ்ட் நார்மலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் செகண்ட் ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது பைப் ஒன்னை ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இப்போ பைப் டூவில் பார்த்தீங்கன்னா, பைப் டூல வந்து அதே மாதிரி நார்மலா கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து பில்டு ட்ரிகர்ல வந்து பைப் ஒன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பைப் டூவை கம்ப்ளீட் பண்ணு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஜாபை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா அது வந்து ஸ்டேபிள் ஆனால் மட்டும் ஜஸ்ட் பில்டு ஆஃப்டர் த அதர் ப்ராஜெக்ட் ஹஸ் ஆர் பில்டு. ஸோ இதுதான் வந்து டிபெண்டன்சி. நம்மளுக்கு வந்து ஒரு ஜாப் வந்து முடிச்சாதான் இன்னொரு ஜாப் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிபெண்டன்சிஸ் ஏதாவது இருக்குன்ற பட்சத்தில் வி வில் பி கோயிங் ஃபார் திஸ் ஆப்ஷன். ஸோ அதை மாதிரி பைப் ஒன் பைப் டூன்னு சொல்லி நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டே போவோம். ஓகேங்களா, in case if I have to run only pipe 2 on pipe 3, how do we have to remove the dependency here? Or we have to remove it, because like the, if it, for example, like only the once the validation is complete, only if you want to do compile means we can do it in this. Okay if you want to do directly compile means you have to create a separate job, separate, correct. Okay so like that we have pipe 1 is a dependency for pipe 2. Okay, like that I have created, and same way pipe 3. Okay, pipe 3 வந்து நான் இந்த மாதிரி create பண்ணிருக்கேன். So pipe 3 if you open it, see I have kept pipe 2 as a dependency. So like that we will be having a pipeline pipeline things, and we will be building the pipeline project. Okay, so that how we will view is the pipeline வந்து எப்படி வியூ பண்ணுவோம்னா, ஓகே மீன் மை வியூஸ் இஃப் யூ கோ, இந்த பைப்லைன் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பைப்லைன்ங்கிறது என்னன்னா ஒரு வியூ தான், ஒரு வியூ கிரியேட் பண்றோம் ஜஸ்ட். அதாவது ஒரு மூணு ப்ராஜெக்ட் வந்து கம்பைன் பண்ணி வி ஆர் கிரியேட்டிங் ஜஸ்ட் a வியூ. சோ அதனால இந்த வியூ பைப்லைன் வியூ கிரியேட் பண்ணி எங்க போய் பார்ப்போம்னா மை வியூஸ் ஓபன் பண்ணனும். யூ கேன் see it, see pipe 1, pipe 2 and pipe 3, இது ஒரு sequence of jobs run பண்றதுக்கு. சோ இப்போ வந்து நம்ம இது பை டிஃபால்ட் நம்ம இது வந்து நம்ம ஒவ்வொரு ஜாபா போய் ரன் பண்ண வேண்டாம். சோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா, we have option C here, build. If you are creating a build here, what it will do is it will initiate the job one by one. இப்போ pipe 1 ரன் ஆயிட்டு pipe 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ அது உள்ள லாஜிக் அதெல்லாம் டெவலப்பர் தான் பண்ணுவாங்க, எல்லா டெவலப்பர் தான் உள்ள பண்ணுவாங்க. ஜஸ்ட் we are building the architecture for that. இப்போ pipe how to run it. Pipe 2 முடிச்சு pipe 3 ரன் ஆகுது. I mean output of pipe 1 is dependent as something like that, or it is like this one is a dependency for the, like once the code is actually வந்து இப்போ ஒரே கோட் இருக்கு, கிட்டப்ல வந்து ஒரு கோட் இருக்கு. Maven phases வந்து Maven phases like test, build, validate and those phases are right, like that, right? For that, for each phase we can create one job for the same project. Okay, so okay. In that say once the validation is completed, it will go for build. So after that it will go for deploy. So like that we can create a pipeline for understood. The same code. Okay, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பைப்லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து ஒரு ஓவரால் வியூ வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஜாப் வி நோ நீட் டு கோ அண்ட் டூ பில்ட் ஆர் ஆட்டோமேட், வி கேன் டூ லைக் திஸ் வே. ஸோ இட் வில் பி லைக் எ பெட்டர் வியூ இந்த மாதிரி பண்ணலாம்.
எங்க அந்த எந்த வெர்ஷன் கோட் இருக்கு? ஓகே, வேற ஒரே பில்ட் வந்து எண்ட் டு எண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். டிப்ளாய் வரைக்கும், ஒரு டெஸ்ட் சர்வர்ல டிப்ளாய் பண்ற வரைக்கும் நம்ம வந்து we can do a sequence. ஓகே, சோ இத நீங்க ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணி if you do it in your laptop means it will be easy for you. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், பட் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஜஸ்ட் சில ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் டேஷ்போர்டில் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு அதை கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து கிட்டுக்கும் மேவனுக்கும் வந்துக்கான கம்யூனிகேஷன். ஓகே, மேவனில் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸை சொல்ல மறந்துட்டேன். மேவனில் வந்து பிளக்இன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். வி வில் பி ஃபார் மேவன் ப்ராஜெக்ட் வாட் வி வில் டூ இஸ் பிளக்இன்ஸை வந்து வி ஹவ் இன்ஸ்டால் ரைட். ஆஃப்டர் தட் வாட் வி ஹவ் சம் ஆப்ஷன்ஸ் டு பி டன். யூ சி, அது வந்து நம்ம ஜாவாவை வந்து ரன் பண்ண வைக்கணும்னா வி வில் பி டிஃபைனிங் சம் வேரியபிள்ஸ் ரைட். ஜாவா ஹோம், ஜாவா பாத் அண்ட் ஆல் வி வில் பி டிஃபைனிங் ரைட். சேம் வே வி ஹவ் டு டூ இட் ஃபார் மேவன் ஆல்சோ. இஃப் யூ கோ ஃபார் இன்சைட் மேவன் ப்ராஜெக்ட், ஓகே ஹியர் இஃப் யூ சி ஐ வுட் ஹவ் டிஃபைன்ட் தோஸ் திங்ஸ். இது லைப்ரரி ஃபைல்ஸ் இதெல்லாம் இல்ல, லைப்ரரி ஃபைல்ஸ் நம்ம மேவன் வந்து பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். பண்ணிட்டு அந்த பாத்ல டிஃபைன் பண்ணிருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. Configure. இனிஷியலா வந்து மேவன்ல ரன் ஆகணும்னா we have to do this one. So, configure systems. Jenkins locations. மறந்துட்டாங்க லொகேஷன். யா சீயர் மேவன் இன்ஸ்டாலேஷன் போயிருக்கேன். போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேவன் வந்து பிளக்இன், ஒன்ஸ் த மேவன் பிளக்இன் இஸ் இன்ஸ்டால்ட் வி ஆர் ஜஸ்ட் கிவிங் த பாத் ஃபார் த மேவன். சோ இந்த மாதிரி பாத் கொடுத்தாதான் நம்ம மேவன் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணும் போது அது வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜாவா இது பண்ணணும்னா யூ ஹவ் டு கிவ் தட் ஜாவா பாத். சி ஜாவா 11 ஐ ஹவ் இன்ஸ்டால்ட் அந்த பாத் ஃபார் த ஜாவா. ஜாவா ஹோம்க்கு வந்து என்ன பாத்தோ யூ ஹவ் டு கிவ் தட் ஹியர். அந்த மாதிரி பாத் வந்து கொடுத்தா மட்டும்தான் இதுலயே அந்த மிஷின்ல செட் ஆகல. பட் ஆனா என்னன்னா நம்ம we have to give the path here. Java ஹோமோட கம்ப்ளீட் பாத் வந்து இங்க கொடுக்கணும். கொடுத்தாதான் அது வந்து ஜாவாவோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் இப்போ நீங்க ஆண்ட் பண்ணணும்னாலும் கிரேடில் பண்ணணும்னாலும் சரி ஆண்ட் பண்ணணும் சரி எல்லாத்துக்குமே வந்து அதோட இன்ஸ்டாலேஷனை பாத் வந்து எங்க வந்து கொடுக்கணும்னா you have to go to global tool configuration. இல்லைன்னா நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பாத் வந்து நீங்க ட்ரை பண்ணும் போது நீங்க வந்து டேஷ்போர்ட்ல வந்து மேனேஜ் ஜென்கின்ஸ்ல வந்து குளோபல் டூல் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்க ஒவ்வொன்றும் இங்க செட் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து அந்த ஜாப்ஸ் வந்து சக்சஸ் ஆகும்.
இல்லனா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப ஃபெயில் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன். ஓகே, சோ எனி டவுட் இன் திஸ்? கார்த்திக், will you be able to do workshop with us after some, like we will try to do by ourselves and you can oversee that? Yeah, sure. Like one by one tool you just complete it. Like get to first one day வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Okay, get first you have to try one by one, because otherwise while integrating and all you won't understand what is central repository, why we are pushing there. Do you remember the commands what we used for git? Git push, git commit, git add, those things which I showed. So those things, if you try it out, means those things are like, so once you're familiar in that only, you know, one by one, it will be like add on. You can understand what is happening and those things. Okay, so one day, like you try it out one by one tool slowly. And if you have any doubt, you just ping me and we can connect it and we will show it out. I mean, நம்ம டீமுக்கு இந்த குரூப் நல்ல workshop session வந்து நம்ம ஒரு workshop session ட்ரை பண்ணலாம். அந்த மொனோ டூல்ஸும் வச்சிடுறேன் நான், Ansible அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இது கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, கம்ப்ளீட் பண்ணதா உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துறேன். யா, தேங்க் யூ. யா, சொல்லுங்க டவுட். இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அவருக்கு இன்ஸ்டால் ஆச்சுங்களா? இன்ஸ்டால் ஆச்சுங்க, எல்லாமே நான் இது பண்ணேன். ஆனா சில ஸ்கிரிப்ட்ஸ் நீங்க அப்டேட் எடுக்கிறதுனால அது மட்டும் பண்ண முடியல. அந்த ஜஸ்ட் பேசிக் ஸ்கிரிப்ட்ஸ் இது மட்டும், அதுவா? அதெல்லாம் பிளக் இன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங், ஒரு ரெண்டு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணேன். ஓகே, மெயின் வந்து சில கோட் இல்லாதனால எதுவுமே டெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஒண்ணு இல்ல, நீங்க அந்த கிட் ஒரு கிட் ரெபோசிட்டரி இருக்கு இல்லையா? நிறைய கரெக்ட்டா இல்ல என்ன? can you repeat once again? You have tested only with the script, right? First initial script. ஆமா, initial script. அதுக்கு அப்புறமா அந்த configuration பண்ண டாஷ்போர்ட்ல போய்ட்டு அந்த plugins இருக்குல்ல? ஆமா. ஓகே, plugins ஆட் பண்ணீங்க. ஆட் பண்ணி just test hello world அந்த மாதிரி கொடுத்துட்டு ரன் பண்ணா அது வர்க் ஆகுது. அதுக்கு அப்புறமா நீங்க எல்லாமே வந்து அந்த சில இது YAML ஃபைல்ல, அதுக்கு அப்புறமா சில இதெல்லாம் என்கிட்ட இல்லாதனால பண்ண முடியல. ஓகே, இப்போ ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் நானு. இப்போ பைப்லைன் ஒன்னு காமிச்சேன் இல்லையா? ஆமா, பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் 1 by 1 ஆட் பண்றதுக்கு ஃபார் தட் ஒரு பிளக்இன் வேணும். அந்த பைப்லைன் சப்போர்ட் பண்றதுக்கே அது என்ன பிளக்இன் நான் சொல்லிறேன், அத சொல்ல மறந்துட்டேன். ஃபார் அந்த பைப்லைன் வியூ வரதுக்கு வந்து யூ நீட் ஒன் பிளக்இன். அந்த பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணாதான் delivery plugin plugin. எனக்கு யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த பிளக்இன்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இதுக்கு இந்த பிளக்இன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இனிஷியலா வந்து யூ வில் பி ஹேவிங் கன்ஃபியூஷன், பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யூசிங் தட் யூ வில் பி நோயிங் தட் பிளக்இன்ஸ். பிகாஸ் அது இஃப் ஐ டிட் சே மீன்ஸ் யூ வில் யூ வில் சீ யூ வில் ட்ரை அவுட் அண்ட் யூ வில் லீவ் இட் ரைட் இஃப் இட் இஸ் நாட் வர்க்கிங். டெவலப்பிங் பிளக்இன்ஸ் this is
பிளகின் நேம் மறந்துட்டேன், பட் அதுக்கு வந்து ஒரு பிளகின் தேவைப்படும். ஓகே நான் அதை செக் பண்ணி நான் சொல்கிறேன் அந்த பிளகின் நேம். ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன் பட் பட் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க அது நம்ம பைப்லைன் ட்ரை பண்ணுறீங்கன்னா யூ நீடு ஒன் பிளகின் ஃபார் தட். ஓகே ஓகே ஓகே. மேவன் எப்படி இது பண்ணாலும் அதுக்கு ஒரு பிளகின், ஜாவா பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரு பிளகின் தேவை. ஓகே சார். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து வி வில் பி சீயிங் த டான்சிபிள். டான்சிபிள் எதுன்னா